அத்தியாயம் 12. யாருக்கு பயந்து ராகவும் வைகாவும் இப்படி வேகமாக வேர்க்க விறுவிறுக்க ஓடிக்கொண்டிருக்கிறார்களோ என்று அவர்கள் இவர்களை தாண்டி ஓடுகிறார்கள். அவர்கள் இவர்களை நெருங்கி வர இனி அவர்களிடமிருந்து தப்பித்துக் கொள்ள முடியாது என்று உணர்ந்து பயத்தில் கரம் கோர்த்தபடியே அப்படியே இருவரும் உட்கார்ந்து கொள்கிறார்கள். ஆனால் துரத்தி வந்தவர்களோ அதே வேகத்தில் முன்னால் ஓடுபவனை துரத்தி பிடிக்கும் வேட்கையில் இன்னும் வேகமாக ஓடுகிறார்கள். அவர்கள் அத்தனை பேரும் ராகவ் மற்றும் வைகாவின் கண்களை விட்டு மறையும் வரை அவர்களை வெறித்து பார்த்து கொண்டு நின்றுவிட்டு தாங்கள் இருவரும் ஏமாந்ததை எண்ணி சிரிக்கிறார்கள். சிரிப்பென்றால் அப்படி ஒரு சிரிப்பு அவர்களுக்கு. சிரித்தே கண்ணில் நீர் வந்துவிட்டது. வைகவோ வயிற்றை பிடித்து கொண்டு சிரிக்கிறாள். சற்று நேரத்தில் மணலில் விழுந்து புரண்டு புரண்டு சிரிக்கிறார்கள் இருவரும். அன்றைக்கு அறைக்கு சென்றனர். அடுத்த சில தினங்கள் கடற்கரை நகரை காதலுடன் இன்பமாக சுற்றி வந்தனர். நுரை பொங்க ஓயாமல் அடிக்கும் கடல் அலை போல அவர்கள் வாழ்வில் இன்பமும் குறைவின்றி நிறைவாய் தொடர்ந்து அவர்களுக்கு கிடைத்து கொண்டேதான் இருந்தது. அவர்கள் தங்கியிருந்த விடுதியின் அதே தளத்தின் மூலையில் ஒதுக்குப்புறமாக இருக்கும் அறையை வைகா வந்ததிலிருந்தே கவனித்து கொண்டேதான் இருக்கிறாள். புதிது புதிதாக ஆண்கள் அவ்வறைக்கு செல்வதும் சிறிது நேரத்திற்கு பிறகு வெளியே வருவதும் அவ்வப்போது பார்ப்பாள். உற்று கவனித்து கேட்டால் சில சமயம் சன்னமான குரலில் உள்ளே பெண்களின் சத்தமும் கேட்கும். சந்தேகம் வந்ததிலிருந்தே அவ்வறையின் மர்மத்தை பற்றி ராகவிடம் கேட்பாள். அவனும் இப்ப சொல்கிறேன் அப்புறம் சொல்கிறேன் என்று இழுத்தடித்து கொண்டே அவளை சமாளித்து வந்தான். இன்றைக்கு இதுவரை பார்த்திராத ஒரு நபர் அவ்வறையிலிருந்து வெளியேறி செல்கிறான். அவனுக்கு டாட்டா காட்டுவது போல் வெளியே தெரிகிறது ஒரு பெண்ணின் கரம். அதை வைகா கண்டாள். அக்கரத்திற்குரிய பெண்ணோ அடிக்கடி இந்த பக்கம் வாங்க என்று சொல்வது தெளிவாக கேட்கிறது அவளுக்கு. அவனோ காண்பவர்கள் அறுவருக்கு தக்க வகையில் குழைந்து சிரித்துவிட்டு சரி என்று சொல்லி கிளம்புகிறான். எதேச்சையாக கண்ட இக்காட்சியின் ஊடே வைகா ராகவை கெட்டியாக பிடித்து கொண்டாள். இம்முறை அவ்வறையின் மர்மத்தை பற்றி அறியாமல் இவனை விடுவதாக இல்லை. வேறு வழியின்றி ராகவும் அவள் காதில் எதையோ சொன்னான். அதை கேட்டவள் வாய்ப்பிழந்து முகத்தை கோட்டி அச்சச்சோ கர்மோ கர்மோ என்றபடி ஏண்டா நாம வேறு விடுதிக்கு போயிடலாம் வாடா என்று அவனை அழிக்கிறாள். அவனோ இங்கு எல்லா இடத்திலும் இப்படித்தான், இதெல்லாம் இங்கு சகஜம், நாம தான் கண்டுக்காம போகணும் என்றபடி அவளை அழைத்து சென்றான். அவளுக்குத்தான் கண்டதை நம்பவோ அவன் சொன்னதை ஏற்றுக்கொள்ளவோ ஜீரணித்துக் கொள்ளவோ முடியவில்லை. ஒழுக்கம் கெட்ட வாழ்வை அவளால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. சில தினங்கள் தாண்டியது கையில் கொண்டு சென்ற காசும் கரைய துவங்கியது. எப்படியும் ஒரு நாள் ஊருக்கு சென்றுத்தான் ஆக வேண்டும். ஆகவே ஊருக்கு கிளம்புவோம் என்று முடிவெடுத்தனர். போனதும் நேராக எங்கு செல்வதே என்று யோசித்தான் ராகவ். காவல் நிலையத்தில் வைகாவை காணோம் என்று நிச்சயம் புகார் அளித்திருப்பார்கள். நான் அவளை கடத்தி செல்லவில்லை, கல்யாணம் பண்ணதான் அழைத்துச் சென்றேன் என்று சொல்லி கொடுத்த புகாரையும் ஒன்றுமில்லாமல் செய்ய வேண்டும். ஆகவே நேராக காவல் நிலையம் செல்வது ஒன்றே வழியும் பாதுகாப்பும் என்று தீர்மானித்தான். நண்பர்களிடம் கேட்டான். அவர்களும் அதையே வழிமொழிந்தனர். காதலுடன் சுற்றித் திரிந்த அச்சிற்ப நகரை விட்டு கிளம்ப அவர்களுக்கு மனமே இல்லை. கடலை கண்டு திரும்பும் சிறு குழந்தையொன்று கை நிறைய சிப்பியை சேகரித்து கிளம்புவது போல அவர்கள் மனமெல்லாம் அங்கிருந்து கிடைத்த மகிழ்ச்சியை சுமந்து கொண்டு கிளம்பியது. சில நண்பர்கள் வந்து வாழ்த்தி வழியனுப்பி வைத்தனர். ஊரில் சில நண்பர்களிடம் சொல்லி வைத்திருந்தனர். அவர்கள் காலையில் காவல் நிலையம் வருவதாய் வாக்கு கொடுத்திருந்தனர். வாகனம் கிளம்பியது. அது சாலையில் செல்கிறதோ இல்லை நடுக்காட்டில் பயணிக்கிறதோ என்று அறிந்து கொள்வது கடினமாகவே இருந்தது. அத்தனை தரத்தில் இருந்தது தமிழ்நாடு சாலை. சீரான வேகத்தில் கதகளி நிகழ்த்தியபடி வாகனம் போய்கொண்டிருக்க நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தான் ராகவ். அவனை திடீரென தட்டி எழுப்பிய வைகா தன்னுடைய கனவுகள் ஒவ்வொன்றாக அவனிடம் சொல்ல துவங்கினாள். நம்ம காதல் எதிர்த்த எல்லாரும் முன்னாலையும் நல்லா வாழ்ந்து காட்டணும் ராகவ். காசை காரணம் காட்டிதானே நம்ம காதல் எதிர்த்தாங்க. நாமளும் நிறைய சம்பாதிச்சு அவங்க எல்லாம் பொறாமப்படுற அளவு வாழணும் சரியாடா? காதலித்து கல்யாணம் பண்ணினவங்க எப்படி வாழ்றாங்க பாருன்னு ஊரே சொல்ற அளவுக்கு முன்மாதிரியா வாழணும் சரியாடா என்றாள். சிரித்தபடி மௌனமாக தலையசைத்தான் அவன். அப்புறம் நான் படிப்பை தொடரப்போறேன் ராகவ். காலேஜ் முடிச்சு கலெக்டருக்கு படிக்க போறேன். அதுதான் என்னோட லட்சியம். சரி என்றபடி தோளோடு சேர்த்து அவளை அணைத்து கொண்டான் ராகவ். அவர்கள் சென்று கொண்டிருந்த வாகனத்தின் தொலைக்காட்சி திரையில் நட்சத்திர ஜன்னலில் வானமெட்டி பாக்குங்கிற சூரிய வம்சம் பழத்தோட பாடல் ஓடிக்கொண்டிருந்தது. அடுத்த நாள் நடக்கப்போகும் கலவரங்களை காணும் ஆவலில் மெல்ல மெல்ல சூரியன் வானில் வந்துதித்து கொண்டிருந்தான். அத்தியாயம் 13. காவல் நிலையம் செல்ல தீர்மானித்ததும்
அங்கு வைத்து வைகாவின் பெற்றோர் மற்றும் அவள் சொந்தங்களால் தனக்கு பிரச்சனைகள் வரக்கூடும் என்று எதிர்பார்த்தான் ராகவ். ஆனால் வைகா தன் மீது உயிரையே வைத்திருக்கிறாள் என்பது தெரியும் அவனுக்கு. வைகா தன் பக்கம் நிற்கும் வரை வேறு எந்த பிரச்சனையாலும் தன்னை எதுவும் செய்துவிட முடியாது என்று பரிபூர்ணமாக நம்பினான். அங்கு நடக்கப் போகும் சம்பவங்களை ஒரு வாரி யோகித்திருந்தாள் வைகா. என்ன ஆனாலும் சரி, ராகவிற்கு ஒன்றென்றால் என்ன வேண்டுமானாலும் செய்வது, யாரை வேண்டுமானாலும் எதிர்ப்பது என முடிவோடுத்தான் அவளும் இருந்தாள். ஆனால் வைகாவின் பெற்றோர் மனநிலையோ உலையில் போட்ட அரிசி போல கொதித்து கொண்டிருந்தது. பொத்தி பொத்தி வளர்த்தோம், உயிரையே அவள் மீது வைத்திருந்தோம், அவளை குறித்து என்னவெல்லாம் கனவுகள் கண்டிருந்தோம், அத்தனையும் நாசமாக்கி வெறும் 3 மாதத்தில் அவள் மனதை கெடுத்து நம்மை எல்லாம் தூக்கி எறிந்து செல்லும் அளவு அவளை மாற்றியிருக்கிறான் என்று ராகவ் மீது கடும் கோபத்தில் இருந்தனர் அவர்கள். அது மட்டுமா, ஊரில் எத்தனை மரியாதையோடு வாழ்ந்தோம், அத்தனையும் காற்றில் போனது, கொஞ்ச நஞ்சம் இருந்த மானமும் இதோ இன்றைக்கு காவல் நிலையம் வந்து நிற்கும் நிலையில் அதுவும் போயிற்று. இதற்கெல்லாம் காரணம் யார்? அவன்தான், அவன் ஒருத்தன்தான். ஒழுங்காக படித்து கொண்டிருந்த சிறு பெண்ணின் மனதை காதல் கர்மம் என்று கெடுத்த பாவி பயல் என்று எண்ணிக்கொண்டிருக்கையிலேயே வந்திறங்கினர் காரிலிருந்து ஜோடியாக ராகவும் வைகாவும். கழுத்தில் தாலி, நெற்றியில் குங்கும பொட்டுமாய் அவன் அருகில் வைத்து அவளை கண்டதும் அவள் அப்பாவின் கோபம் எல்லை மீறி போனது. அவர் அருகில் நின்ற அத்தனை பேரையும் மின்னல் போல கடந்து சென்று ராகவை சட்டையோடு பிடித்து கொண்டார். பிடித்தவர், இப்படி என் மக மனதை கெடுத்து அவளை அழைத்துச் சென்று அவள் வாழ்க்கையை பாழாக்கிட்டிய பாவி என்று கேட்டு கொண்டிருக்க, எங்கிருந்துதான் வைகாவிற்கு அத்தனை கோபம் வந்ததோ தெரியாது, வெளியிலிருந்து புறப்பட்ட அம்பு போல் பாய்ந்து வந்துவிட்டாள். வந்தவள் தன் அப்பாவின் கையை பிடித்து, என் புருஷ உடம்புல கை வைக்க நீங்க யாரு? இப்ப கையை எடுக்கலன்னா மரியாதை கெட்டுடும் என்றாள் அத்தனை கோபமாக. அதை அவர் மட்டுமல்ல, அவருடன் வந்திருந்த யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. வைகவா இப்படி பேசுவது என்று ஒரு நிமிடம் ஸ்தம்பித்து போய் நின்றனர் அத்தனை பேரும். எப்படி வளர்ந்த பெண் வைகா! அப்பா அப்பா என்று அவர் காலையே சுற்றி சுற்றி வந்தவள் ஒரு நாள் கூட அப்பாவை காணாமல் தூங்க மாட்டாள். எத்தனை நேரமானாலும் சரி, அப்பாவிற்காய் காத்திருந்து அவருடன் ஒன்றாக உணவருந்தி அன்றைய நிகழ்ச்சிகள் அத்தனையும் ஒன்று விடாமல் அவரிடம் ஒப்புவித்தாலன்றி நிம்மதி அடையா பேதையவள். அப்பாவிற்கு ஒன்றென்றால் துடிதுடித்து போகும் அந்த வைகாதான் இப்போது இப்படி பேசி நிற்கிறாள். எப்படி மாறிப்போனாள்! காதல் எப்படி மாற்றி போட்டது அவளை! 3 மாதம் பழகியவனுக்காய் தூக்கி எரிந்து விட்டாள். 20 வருடம் வளர்த்து ஆளாக்கியவரை காதல் கண்ணை மறைக்க கண்முன் தெரியாமல் பேசிவிட்டாள். அவளுடைய பேச்சை கேட்டதும் அவர் பிடி தளர்ந்தது. யார் யாரோ அவருக்கு ஆதரவாய் குரல் கொடுத்தனர். அது எதுவும் அவர் காதுகளில் விழவில்லை. அவரது நண்பன் பரமேஸ்வரன் அவளை அடிக்கவே பாய்ந்து விட்டார். அது கூட அவர் கண்களில் காட்சியாகவில்லை. அத்தனையையும் இரும்பு திரை என அவள் பேசிய வார்த்தைகள் மறைத்து நின்றது. அடுத்து அவர் யாரையும் பார்க்கவில்லை, எதையும் பேசவில்லை. நேராக காவல் நிலையத்திற்குள் சென்றார். அவள் தன் இஷ்டம் போல் போகட்டும், எப்படி வேண்டுமானாலும் வாழட்டும், நான் எங்கு கையொப்பமிட வேண்டும் என்று காவல் அதிகாரியிடம் வினவினார். அவர் சொன்ன இடத்தில் கையொப்பமிட்டார். சிதைந்த உள்ளத்துடன் திரும்பி பார்க்காமல் நேராக பார்த்து நடக்க துவங்கினார். கண்ணிலிருந்து கண்ணீர் ஒழுக அவர் பின்னால் சென்ற வைகாவின் அம்மாவோ சற்று தூரம் சென்றதும் நின்று ஒரு முறை திரும்பி அவளை பார்த்தார். கோபம் கொப்பளிக்க ராகவின் கரத்தை பற்றி கொண்டு முகத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டாள் வைகா. கன்னத்தில் வழிந்து கொண்டிருந்த கண்ணீரை தன் முந்தானையில் துடைத்துவிட்டு முந்தானையை ஒரு உதறு உதறி வீசிவிட்டு வேகமாக நடக்க துவங்கினார். அவர் முகம் இப்போது சிவந்து இறுகியிருந்தது. திரும்ப அவர் திரும்பி வைகாவை பார்க்கவே இல்லை. தன்னுடைய வாழ்க்கையின் ஆதாரமாக மூல காரணமாக இருந்த அத்தனை பேரையும் பகைத்து கொண்டு தன் காதல் கணவன் கரம் பிடித்து புது வாழ்க்கை வாழச் சென்றாள் வைகா. 14 தன்னுடைய காதலை எதிர்த்தவர்களை எல்லாம் வேண்டாம் என ஒதுக்கி தள்ளிவிட்டு தன் காதலன் கரம் பிடித்த வைகா தன் காதல் கணவனுடன் தன் வாழ்வின் புது அத்தியாயத்தை துவங்கினாள். ஊரின் நடுவே வாடகைக்கு ஒரு வீடு எடுத்து தங்கினாள். வாழ வேண்டும் எனும் வேகம், எல்லாருக்கும் முன் வாழ்ந்து காட்ட வேண்டும் எனும் வெறி அவர்களுள் அணையாமல் எரிந்து கொண்டிருந்தது. அவர்களுக்கென்று யாரும் இல்லை, ஆனால் அவர்களுக்குள் காதல் இருந்தது. அப்போதைக்கு அது அவர்களுக்கு அசுர பலத்தை கொடுத்தது. காதலுடன் வாழ்வு மகிழ்வாகவே துவங்கியது. மனிதர்களின் மனமும் மனித வாழ்வும் எப்போதும் ஒன்று போல் இருப்பதே இல்லை. அவன் தினசரி வேலைக்கு போய் வந்தான். அவள் வீட்டை கவனித்துக் கொண்டாள். இணைப்பிரியா புள்ளிமான்கள் போலவும் வண்ணமயமாய் வானை சுற்றி வட்டமிடும் வண்ணத்துப்பூச்சி போலவும்
வானமே எல்லை என வட்டமடிக்கும் ஜோடி புறாக்கள் போலும் காதலுடன் வாழ்வை ரசித்து வாழத் துவங்கினர். இன்பமொன்றே வாழ்வு என்று எண்ணி மகிழ்ந்தனர். கோவில் கடைத்தெருவென வீட்டை விட்டு வெளியே எங்கு சென்றாலும் அவன் கரங்கோத்தே சென்றாள். இவள் காதலை எதிர்த்த யாரேனும் இவளுக்கு எதிர்படுவார்களேயானால் நெஞ்சை நிமிர்த்து வெற்றி புன்னகை ஒன்றை இதழில் தவளவிட்டு ஒரு ஏளன பார்வையோடு அவர்களை கடந்து செல்வாள். காலில் சக்கரம் கட்டி கொண்டு நாட்கள் நகரத் துவங்கியது. அவர்கள் காதல் வாழ்வுக்கு அர்த்தம் கிடைத்தது. ஆம், அவள் தாய்மை அடைந்தாள். வீட்டின் நிலைக்கதவியில் சாய்ந்து நின்று கொண்டு வேலைக்கு சென்று திரும்பிய அவனுக்கு தான் முழுகாமல் இருக்கிறேன் என்பதை வெட்கம் கலந்த புன்னகையோடு அவள் சொன்னதே கொள்ளை அழகுதான். அதை கேட்டவன் அவளை கட்டி அணைத்து முத்தமிட்டான். மகிழ்ச்சியில் திளைத்தான். நண்பர்களுக்கு தான் தகப்பனாகப் போகிறேன் என்பதை சொல்லி திரும்புவதாய் சொல்லிச் சென்றான். அவள் அவனை அப்போது அனுப்பியிருக்க கூடாது. தன் காதல் வாழ்வில் தன்னுடைய கண்களில் இருந்து முதல் கண்ணீர் துளி விழப்போகிறது என்பதை அவள் அப்போது அறிந்திருக்க நியாயமில்லைதான். அறிந்திருந்தால் அப்போது அவள் அவனை நிச்சயம் அனுப்பியிருக்க மாட்டாள். என்ன செய்வது? நடக்கப் போவதை அறிந்து செயல்பட யாரால் தான் கூடும்? அவனை அனுப்பிவிட்டு அவனுக்கு பிடித்தது ஒவ்வொன்றாய் சமைக்கத் துவங்கினாள். சந்தோஷ செய்தியை பகிர்ந்து கொள்ள பாயசத்தையும் வைத்தாள். வேலைகள் அத்தனையும் முடித்துவிட்டு அவனுக்காக காத்திருக்க துவங்கினாள். காத்திருந்தால் காத்திருந்தால் காத்து கொண்டே இருந்தாள். ஆனால் அவன் வரவில்லை. நேரம் தாமதமாக அலைபேசியில் அவனை அழைத்தாள். ஒருமுறை அல்ல, பலமுறை அழைத்தாள். அழைப்பை அவன் எடுக்கவும் இல்லை. என்ன ஆயிற்றோ எனும் பயம் ஒரு புறம், யாரிடம் விசாரிப்பது எனும் எண்ணம் இன்னொரு புறம். இந்த அமாவாசை இருட்டில் இந்த ராத்திரியில் தனிமையில் எப்படி தேடி செல்வது, எங்கே என்று தேடி செல்வது எனும் குழப்பம் இன்னொரு புறமுமாக துக்க முகத்தோடு அவனுக்காய் காத்திருந்தாள். நீண்ட நேரத்திற்கு பிறகு தெருமுனையில் நாய் ஒன்று குறைத்தது. அவள் தேடிக்கொண்டிருந்தவன்தான் வந்தது. ஆனால் வருவதோ நாலு காலில். அதிர்ச்சியும் வருத்தமும் வலியும் ஒரு சேர கதவை திறந்தாள். குப்பென்று வந்து அடித்தது சாராய நெடி. பழக்கமில்லை ஆதலால் குமட்டிக்கொண்டு வந்தது அவளுக்கு. இப்போது அவள் சண்டை போட்டாலோ ஏதும் பேசினாலோ அவன் தலையில் ஏறும் நிலையில் அவன் இல்லை என்பதை உணர்ந்தாள். ஒருவாறு மனதையும் வந்த குமட்டலையும் சமாளித்து கொண்டு அவனை சாப்பிட அழைத்தாள். நண்பர்கள் வற்புறுத்தினார்கள். நான் சாப்பிட்டு விட்டேன், நீயும் சாப்பிட்டு படு என்றவன் வீட்டின் வரவேற்பறையிலேயே தொப்பென்று விழுந்தான். இவனை எழுப்பி அறையில் படுக்க வைக்க முயல்வது வீண் வேலை என்பதை உணர்ந்தாள். அவன் நிலையை கண்டதும் மனம் கனத்து நிறைந்தது. தனியாக உண்ண உணவின்றி உணவை எடுத்து குப்பை தொட்டியில் கொட்டினாள். உடன் அவள் கண்களிலிருந்து இருதுளி கண்ணீரும் விழுந்தது. அத்தியாயம் 15. வைகவை மனமுடித்த பின் மாறித்தான் போயிருந்தான் ராகவ். அவள் அன்பும் காதலும் அவனை மாற்றித்தான் வைத்திருந்தது. வாழ்வில் சில விஷயங்கள் விரும்பியோ விரும்பாமலோ மாறிவிடுவதுண்டு. ராகவிற்கும் அப்படியேதான். அன்றைய ஒரு நாள் கொண்டாட்டம் அவனை பழைய நண்பர்களிடமும் பழைய வாழ்க்கைக்கும் திருப்பியது. அதுவரை தான் உண்டு, தன் வீடு உண்டு, தன் வேலை உண்டு என்று இருந்தவன் அதன் பின் அடிக்கடி தன் நண்பர்களை சந்தித்தான். பல நாள் தள்ளாடியே வீடு வந்து சேர்ந்தான். அவன் வேகமாக மாறத் துவங்கினான். அவர்கள் காதலும் அத்தனை வேகமாய் அவள் கண்களின் வழியே கண்ணீராய் உருகத் துவங்கியது. வேலைக்கு விருந்துக்கு போவது போல எப்போது விரும்பினானோ அப்போது போக துவங்கினான். தேவை அதிகரித்தது, வரவு குறைந்தது. அதனோடே பிரச்சனைகளும் தலை தூக்க துவங்கியது. உனக்கு என்னாச்சு ராகவ், ஏன் இப்படி மாறிட்ட? உன்னால குடிக்காம இருக்கவே முடியாதா என கண்ணீரோடு அவள் கேட்பாள். நாளிலிருந்து குடிக்க மாட்டேன் என்பான் பதிலுக்கு. இரண்டு நாள் அவள் கண்ணீர் அவனை தண்ணீர் அண்டை போகவிடாமல் தடுக்கும். மீண்டும் நண்பர்களை சந்திக்க வாய்ப்பு வரும் நிலை உருவாகும். அத்தனையும் மாறிப்போகும். இன்றைக்கு ஏன் ராக குடித்தாய்? நண்பர்கள் வற்புறுத்தினார்கள். அவங்களை விட்டு தொலைக்க வேண்டியதுதானே? அதை நீ சொல்லாத என்றபடி கையில் கிடைத்ததை எடுத்து எங்கேனும் எரிந்துவிட்டு வெளியே சென்று விடுவான். எப்போது வருவான் என்றெல்லாம் சொல்ல முடியாது. நம்மை நம்பி வந்தவள் தனிமையில் இருப்பாளே எனும் எண்ணம் துளியும் கிடையாது அவனுக்கு. ஏண்டா சண்டை போட்டும் என்று அவளே வருந்தும்படி ஆகிப்போகும் அவளுக்கு. மீண்டும் சில நாட்கள் நன்றாக இருப்பான். மீண்டும் பழைய நிலைக்கு மாறிவிடுவான். ஒழுங்காக வேலைக்கு போக மாட்டான். ஏன் வேலைக்கு போகவில்லை என்றால் உடம்பு சரியில்லை என்பான். வா டாக்டர்கிட்ட போகலாம் என்றால் நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று சாக்கு போக்கு சொல்வான். ஆனால் வேலை இருந்தாலும் அதற்கு செல்லாமல் நண்பர்களுடன் சுற்றி திரிவான். அவனது மாற்றத்தினூடே அவளுக்கு வாழ்வு வலிக்க துவங்கியது. காதல் கசக்க துவங்கியது. அக்கம் பக்கம் உள்ளவர்கள் அவனை பற்றி அவனுடைய பழைய வாழ்வை பற்றி சொன்னதொன்றும் அத்தனை நல்லதாகவும் இல்லை. தூரத்தில் அப்பா அம்மா வேண்டாம் வேண்டாம் என்று தலையிலடித்து சொன்னது நினைவில் வந்தது. ஆனாலும் அவள் அவனை வெறுக்கவில்லை.
மாறுவான், வாழ்வு மாறிவிடும் என்றே நம்பினாள். அவன் கரம் பிடித்து நெஞ்சை நிமிந்து ஏளன புன்னகையோடு நடந்து சென்ற வீதியில் இப்போது தனிமையில் நடக்கலானாள். அத்தனிமை அவளுக்கு கொடுமையாய் தெரிந்தது. எனினும் இப்போதெல்லாம் அதையே விரும்பினாள். தெரிந்தவர்கள் முகம் பார்க்க வெட்கமாக இருந்தது. அவர்களை கண்டு தலைகுனிந்து நடக்க துவங்கினாள். அதன் பிறகு நீண்ட நாள் அங்கு அவளால் இருக்க முடியவில்லை. அவனை வலுக்கட்டாயமாக அழைத்து கொண்டு ஊருக்கு ஒதுக்குப்புறமாக வீடு மாறி போனாள். அதற்கு இருவேறு காரணங்கள். ஒன்று, யார் முன் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று வைராக்கியத்தோடு இருந்தாலும் அவர்கள் முன் கூணி குறுகி நடப்பதை அவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அது அவளுக்கு பெரும் அவமானமாக இருந்தது. இன்னொரு காரணம், இடமாறி போனால் பழைய நண்பர்களையும் குடியையும் விட்டுடுவான் எனும் நட்பா செய்தான். ஆனால் குடியக்கார நண்பர்கள் என்றைக்கு தங்கள் நட்பை இழக்க தயாராக இருந்தார்கள்? முன்புக்கு இப்போது அவர்கள் கூடுகை இன்னும் அதிகரித்தது. தேவை என்றால் வைகாவை விட்டுவிட தயாராக இருந்தான். எக்காரணம் கொண்டும் குடியையும் அவன் நண்பர்களையும் விட்டுவிட அவன் தயாராக இல்லை. அவன் அவளை அலட்சியப்படுத்த துவங்கினான். ஆனால் வைகோவோ அவனுக்கு தகுந்தது போல் தன்னை மாற்றிக்கொள்ள துவங்கினாள். அல்லது மாற்றிக்கொள்ள நிர்பந்திக்கப்பட்டாள். தனியார் மருத்துவமனைக்கு பரிசோதனைக்கு போய்க் கொண்டிருந்தவள் இப்போது அரசு மருத்துவமனைக்கு செல்ல துவங்கினாள். கஷ்டங்கள் எப்படி அவளை துரத்திய போதும் வீட்டிற்கு போக வேண்டும் என மட்டும் அவளுக்கு வரவே இல்லை. அதை அவள் யோசிக்கவும் இல்லை. வீட்டிலிருந்தும் யாரும் அவளை கண்டுகொள்ளவும் இல்லை. கவலைகளும் கஷ்டங்களும் இருக்கிறது என்பதால் காலம் யாருக்காகவும் காத்திருப்பதில்லை. அதன் தன் பணியை செவ்வனே செய்து கொண்டேதான் இருந்தது. நகர்ந்து கொண்டிருந்த நாட்களினூடே அவளுடைய பிரசவ காலம் நெருங்கி கொண்டிருந்தது. அத்தியாயம் 16. பெண் குழந்தைக்கு முதல் நண்பனும் முதல் ஹீரோவும் அப்பாதான். அன்பான அப்பா நிச்சயம் பெண் குழந்தைகளுக்கு வரமே. நல்ல தோழனாக சின்னஞ்சிறு கதைகள் சிரித்து பேசி மகிழும் அப்பாக்கள் வாய்த்துவிட்டால் அம்மா கூட அவருக்கு அடுத்துத்தான். இதெல்லாம் எப்போது வரை? இவளும் தாய்மை அடையும் வரை மட்டுமே. அப்பா எத்தனை பாசமானவராகவோ, எத்தனை அன்பனராகவோ, எத்தனை நெருக்கமான நண்பனாகவே இருந்தாலும் மகள் அம்மா ஆக போகும் தருணம் அவள் பார்வையும் அவள் தேவையும் அம்மாவை சுற்றியே இருக்கும். அதற்கு காரணம் மிக எளிது. வயிற்றில் குழந்தை வளர வளர உடம்பில் பல மாறுதல்கள் வரும். கூட மனதில் பலவித பயங்களும் சந்தேகங்களும் எழும். அதற்கு மருத்துவர்கள் கொடுக்கும் மருந்துகளும் சொல்லும் ஆயிரம் ஆலோசனைகளை விட அம்மாவின் அரவணைப்பும் அம்மா சொல்லும் ஒற்றை ஆலோசனையுமே அவளுக்கு அப்போது அவசியமும் அவள் மனதிற்கு பெரும் பலமும். காதல் கரைய கண்ணீர்களினுடே வைகாவின் வாரிசும் அவள் வயிற்றில் வேகமாக வளர்ந்து கொண்டு வந்தது. இப்போது வைகாவிற்கும் அப்படியேதான். ஆயிரம் சந்தேகங்கள் உண்டு, பற்பல பயங்கள் உண்டு. அம்மாவும் தான் உண்டு என்ன செய்வது? ஆலோசனை வழங்கவோ ஆதரவளிக்கவோ அவர் தம் கரங்கள்தான் அருகில் இல்லை. இல்லை என்பதை விட வேண்டாம் என்று இருக பற்றி பிடித்திருந்த அவர் கரங்களை உதறி தள்ளிவிட்டாள் என்பதே சரி. கொஞ்சம் பொறுமை காத்திருக்கலாம், அவசரப்பட்டுவிட்டோம். இதோ இப்போது அவஸ்தைப்படுகிறோம் என்று தனியே குற்றவாளி கூண்டில் நிறுத்தி அதற்கு அவளே நீதியை வழங்கி செய்த தவறுக்கு தண்டனையாய் இவற்றை ஏற்றுக்கொள்ள துவங்கினாள். அவள் வருத்தமெல்லாம் மாறிப்போன ராகவாள்தான். அவனாவது அவளுக்கு ஆறுதலாய் இருந்திருந்தால் இத்தனை வருத்தம் அவளுக்கு வந்திருக்காது. விதி வரும் வழியில் எது வந்து குறுக்க நிற்க முடியும் என்று விதி மீது பழியை போட்டு தன்னை தேற்றிக் கொள்வாள் வைகா. வீட்டில் ராகவில்லா நேரங்களில் அவளுக்கு பிரசவ வழி வந்தது. அவளுடைய நீண்ட நேர அலறலை கேட்டு அக்கம்பக்கத்தில் உள்ளவர்கள் அவளை மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்தன. அறிந்து வந்தவன் அப்போதும் அரை போதையில்தான் இருந்தான். உயிர் போய் உயிர் வந்தது வைகாவிற்கு. சிரித்த மேனிக்கு சுகப்பிரசவம் என்று சுகமாய் சொல்லி கடந்து சென்றார் மருத்துவர். மயக்கம் தெளிந்தபோது அருகில் தொட்டிலில் குயிலின் ஓசையை விட வீணையின் நாதத்தை விட மெல்லிய சுகமான குரலில் தேவதை ஒருத்தி அழுது கொண்டிருந்தாள். அவளை கண்ட மாத்திரத்திலே, அவள் குரலை கேட்ட மாத்திரத்திலே வைகாவின் வலியெல்லாம் பறந்து போனது. அச்சு அசல் அவனைப் போலவே இருக்கிறாள். அதே மூக்கு, அதே நெற்றி, அதே கண், அதே வாய், ஒரு மாறுதலும் இல்லை. அவனேதான். அப்போதே ஆசையாய் அள்ளி எடுத்து முத்தம் ஒன்று கொடுக்க வேண்டும் போல் இருந்தது அவளுக்கு. அவளால் சுயமாக எழும்ப முடியவில்லை. அவளுக்கு உதவ யாரும் இல்லை. ஆசை மட்டுமே நெஞ்சில் இருந்து கனத்தது. பிரசவ காலத்தில் பெண் ஒருத்திக்கு கிடைக்கக்கூடாதது தனிமை. அது பெரும் கொடுமை. அதையும் இப்போது வைக்க அனுபவிக்க துவங்கினாள். உதவிக்கு யாரும் இல்லை. எனினும் ராகவும் பகலில் இருக்க மாட்டான். வேலைக்கு போகிறேன் சாக்கில் ஊர் சுற்ற போய்விடுவான். தன் உடம்புக்கு சுடுதண்ணீர் வைக்க வேண்டும். அழும் குழந்தையை தூக்க வேண்டும். குழந்தையின் துணியை அடிக்கடி மாற்றிவிட வேண்டும். குழந்தையை கழுகி சுத்தமிட வேண்டும். எதற்கும் அவளுக்கு ஆள் இல்லை. அவளுக்கென்று அங்கு யாருமே இல்லை.
கிட்டத்தட்ட அனாதை போல. என்ன கிட்டத்தட்ட அனாதை போல? அனாதையாகவே தான் பாகி போனாள். அருகில் கிடந்த பெண்ணிற்கும் முதல் பிரசவம்தான். அவளை எப்படி கவனித்துக் கொள்கிறார்கள் அவள் குடும்பத்தார்? அக்குழந்தையை எப்படியெல்லாம் கொஞ்சுகிறார்கள்? எப்போதும் கையிலேயே கொண்டு திரிகிறார் தாத்தா. பாட்டி, மாமா, மாமி என தொட்டிலில் கிடத்த கூட அனுமதிக்க மறுக்கிறார்கள். தன்னுடைய குழந்தையோ அழுது அழுது அதுவாகவே அடங்குகிறது. அதனுடன் சேர்ந்து தானும் அழுதாள். யாரேனும் தன் குழந்தையையும் தூக்க மாட்டார்களா, கொஞ்சி விளையாட மாட்டார்களா என்று ஏங்க துவங்கினாள். அவளுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. இப்படி அனாதையாய் ஆதரவற்றவர்களாய் அரசு மருத்துவமனையில் கிடக்க வேண்டியவர்களா நாமும் நமது மகளும்? நம் வீட்டாரின் அனுமதியுடன் திருமணம் முடித்து தலை பிரசவம் அவர்கள் பார்த்திருந்தால் இந்நிலை நமக்கு வந்திருக்குமா என்று எண்ணி நொந்து போனாள். அப்போதெல்லாம் அவள் தலையணியை ஈரமாக்கியது அவள் கண்ணங்கள் வழியே உருண்டோடிய கண்ணீர். கடவுள் நல்லவன். இந்த உலகில் யாரும் மற்றவர்களுக்கு உதவ சிலரை அவன் முன்கூட்டியே அனுப்பியிருப்பான். அப்படி அவன் தனக்காக அனுப்பியதாய் வைகாய் எண்ணிய சிலர் அம்மருத்துவமனையில் அவளுக்கு உதவவும் இருக்கத்தான் செய்தார்கள். அத்தியாயம் 17. யாரும் மற்றும் மருத்துவமனையில் தனித்து தவித்து கிடக்கும் வைகாவிற்கு உதவ வேண்டிய கடவுள் வெள்ளையாடை அணிவித்து புவிக்கு அனுப்பி வைத்ததாய் அவள் எண்ணி மகிழ்ந்தவர்கள் அம்மருத்துவமனையில் பணிபுரியும் இரண்டு செவிலியர்கள். அதில் ஒருத்தி வெள்ளையாய் ஒள்ளியாய் உயரமாயிருப்பாள். கலகலவென நன்றாக சிரித்து பேசுவாள். நேரம் கிடைக்கையில் அவ்வப்போது வந்து அக்கறையாய் உதவுவாள். இவள் உதவ இன்னொரு காரணமும் உண்டு. வீட்டிற்கு தெரியாமல் இவளும் ஒருவனை காதலிப்பதுதான் அது. இன்னொருத்தி அமைதியான சுபாவம் உள்ளவள். சுருள் முடி மாநிலத்தில் அழகாக இருப்பாள். அவள் பேசும் தமிழே அத்தனை அழகு. அவளும் தேவையெனில் ஓடி ஓடி வந்து உதவுவாள். அவளுக்கு ஒரு குழந்தை உண்டு. ஆகவே குழந்தை பெற்று வளர்த்து வருவதன் கஷ்டம் புரிந்தவளாக அவளும் உதவியை உண்மையாய் உள்ளத்திலிருந்து செய்து வந்தாள். இவ்விடம் இயல்பாக நமக்கு ஒரு கேள்வி வரும். இப்படி அன்பு பாராட்டவும் உதவி செய்யவும் இருவர் இருக்கையில் அவளுக்கு என்ன கவலை? அவள் மகிழ்ச்சியகளவா இருந்திருக்க வேண்டும்? கேள்வி நியாயம்தான். அதில் உண்மை இல்லாமலும் இல்லை. ஆனால் இவள் இருப்பது அரசு மருத்துவமனை. அங்கு பணிபுரியும் செவிலியர்கள் அவர்கள். 10 பேர் வேலை செய்ய வேண்டிய இடத்தில் அவர்கள் இருவரையே பணிக்கு அமர்த்தி நியாய தர்மம் பேசுகிறது அரசு. அங்கு எதுவுமே ஒழுங்காக இருக்காது. இருப்பினும் இவர்கள் சமாளித்தாக வேண்டும். அதிகம் இம்மருத்துவமனைக்கு வருபவர்கள் படிக்காத பாமரர்கள். அவர்களுக்கு ஒருமுறை சொன்னால் புரியாது. தன்னுடைய மன அழுத்தங்களை எல்லாம் தன்னுள் வைத்து கொண்டு பொறுமையாக அவர்களுக்கு பலமுறை சொல்லி புரிய வைக்க வேண்டும். கோபத்தை இவர்களிடம் காட்ட முடியாது. காட்டினால் எளிதாக சிடுமுஞ்சி எனும் பட்டப்பெயர் வந்துவிடும். இன்னொரு பெரும் பிரச்சனை, வேலை நேரத்தில் பல மருத்துவர்கள் தாங்கள் வெளியே தனியாக வைத்திருக்கும் கிளினிக்கை கவனிக்க சென்றுவிடுவார்கள். அவர்கள் வேலையில் சிலவற்றை இவர்கள் செய்தாக வேண்டும். அவர்கள் இங்கு இல்லாததன் உண்மை காரணத்தை யாரிடமும் சொல்லக்கூடாது. சொல்லிவிட்டால் பழிவாங்கும் படலம் துவங்கிவிடும். அவர்கள் செய்திகளை சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் அவர்கள் படும் அவஸ்தை கொஞ்ச நஞ்சமல்ல. எல்லாவற்றுக்கும் மேல் செவிலியர்கள் கொஞ்சம் அழகாக இருந்துவிடக்கூடாது. கருணையோடு அவர்கள் கவனிக்கப்படும் நோயாளிகள் முதல் அவர்களை பார்த்து கொள்ள வருபவன் வரை அத்தனை பேரின் அருவறுப்பான பார்வைக்கு இலக்காக வேண்டியிருக்கும். அவர்களிடம் தன்னை காத்து கொண்டு அவர்களுக்கே உதவிகள் செய்ய வேண்டும். செவிலியர் வேலை கூட பல நேரம் நாய்ப்பொழப்புத்தான் என்பதை உள்ளுக்குள் எண்ணி நொந்து கொண்டே தன் குடும்ப சூழலை எண்ணி தன் வேலையை தொடர வேண்டும். இவ்வேலை நிச்சயம் ஒரு சேவைதான். அதில் மாற்று கருத்தே இல்லை. அம்மா மனைவியை தவிர்த்து அழுகிய நம் உடலை முகம் சுளிக்காமல் துடைத்து சுத்தப்படுத்தும் வேலையை செய்பவர்கள் அவர்கள். அதில் அவர்கள் சந்திக்கும் சவால்கள் அதைவிட நம்மவர்களால் அவர்களுக்கு வரும் சங்கடங்கள் ஏராளம் என்பதை வைக்க அருகிலிருந்து கொண்டு நன்கு புரிந்து வைத்திருந்தாள். அதன் காரணமாக அவர்களிடம் அதிகம் அவளால் உதவி கேட்கவும் முடியவில்லை. இருக்கும் வேலைகளுக்கிடையில் அவர்களால் முழுமையாய் உதவி செய்யவும் முடியவில்லை. தன் உடல்நிலையில் அவளாலும் அவளையும் அவள் குழந்தையையும் சரியாக கவனிக்க முடியவில்லை. இந்த பிரச்சனைகள் மட்டும் அல்லாது அவர்களுக்கு இன்னொரு பிரச்சனையும் இருந்தது. அது அவர்களுடைய சூப்பர்வைசர். இவளுடைய அம்மா வயதிருக்கும் அவருக்கு கொஞ்சம் உடம்பு, கடினமான குரல், குணமும் கொஞ்சம் கடினம்தான். அவர்கள் தங்கள் வேலைகளை போட்டுவிட்டு வைகாவிடம் வந்தால் அவர்களுக்கு திட்டு விழும். அந்த சாக்கில் வைகாவிற்கு சகட்டு மேனிக்கு திட்டு விழும். காதல் கீதல்னு சுத்துறப்ப தெரிஞ்சிருக்கணும், வீட்டு விட்டு ஓடுறப்ப யோசிச்சிருக்கணும் என்று வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் வைகாவிற்கு வலிக்கும்படியே வலிக்கட்டும் என்று சொல்லி வைப்பார் அவர். அம்மா வயதுள்ளவர் அவர். அம்மா சொல்வதை போன்று கேட்டுக்கொள்வாள் வைகா. இப்போதெல்லாம் அவளுக்கு கோபம் வருவதில்லை. கொஞ்சம் யதார்த்தம் புரிந்திருந்தது. அவர் சொல்லுவது வலிக்கும், ஆனால் எதுவும் வைகாவின் மனதை பாதித்ததில்லை.
அவர் சரியாகதானே சொல்கிறார். அவர்கள் சொல்வதில் எந்த தவறும் இல்லையே. அவர்கள் என்ன சும்மாவாக இருக்கிறார்கள்? அது மட்டும் இல்லாமல் யாருமே இல்லாமல் தனிமையில் இருக்கும் தனக்கு தன் தவறை தன்னிடம் நேரடியாக சொல்லி சண்டை போடும் ஒரு உறவு தேவைப்படுவது போல் இருந்தது. அதுவே தனக்காகவும் ஒருவர் இவ்வுலகில் இருக்கிறார் எனும் எண்ணத்தை கொடுத்தது. எனவே அவர் சண்டை போடும் போதெல்லாம் பொறுமையாக கேட்டுக்கொள்வாள். அது அவள் மனதை பாதிக்கவில்லை, மாறாக மனதிற்கு ஒரு ஆறுதலாக இருந்தது. இப்படியெல்லாம் சண்டை போடுகிறார்கள் என்பதால் அவர்கள் அத்தனை கெட்டவர்களும் அல்ல. வைக்கா பார்க்காத நேரமெனில் அவர்கள் செய்யும் உதவிகளை கண்டும் காணாமலும் இருந்துவிடுவார்கள். அம்மருத்துவமனையை விட்டு வைக்கா வீடு செல்லும் போது யாருமற்ற தன் மகளுக்கு முதல் விளையாட்டு பொம்மையை அவர்கள்தான் வாங்கி கொடுத்தனுப்பினார்கள். அவர்களுக்கு மனதார நன்றி சொல்ல திரும்பினாள் வைக்கா. அப்படியாக வயிற்றிலிருந்த பாரத்தை இறக்கி வைத்த வைக்கா அதற்கு நான்கிரட்டியாக மனதில் பாரத்தை ஏற்றியபடி வீடு வந்து சேர்ந்தாள். அத்தியாயம் 18. மகளின் வருகையினூடே அவர்களின் தேவைகளும் அதிகரித்தது. ஆனால் அதற்குரிய எந்த பொறுப்புகளும் ராகவிற்கு வரவில்லை. அவள் ஆலோசனைகளும் அவள் கண்கள் சிந்திய கண்ணீர் துளிகளும் வீணாகவேதான் போய்க் கொண்டிருந்தது. அவன் திருந்தி விடுவான், நல்லதொரு வாழ்க்கை வாழ்ந்து விடுவோம், தோற்ற இடத்தில் மீண்டும் ஜெயித்து காட்டிவிடுவோம் எனும் நம்பிக்கை கிட்டத்தட்ட அவளை விட்டு போயே போயிருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்வு மீது வெறுப்பு ஏற்பட துவங்கியது அவளுக்கு. அப்படியே சில மாதங்கள் கடந்தது. ஒரு நாள் வீட்டில் சல்லி பைசா இல்லை. குழந்தைக்கு பால் வாங்கவும் முடியவில்லை. பக்கத்து வீட்டு மாமியிடமிருந்து கைமாற்றாய் வாங்கிய காசும் சொல்லிய நேரத்தில் திருப்பிக் கொடுக்க இயலவில்லை. அதற்காக அவரும் வந்து வாயில் வந்தபடி திட்டுவிட்டு சென்றார். அன்றைக்கு கடும் எரிச்சலில் இருந்தாள் வைக்கா. அன்றைக்கும் ராகவ் குடித்துவிட்டு வரவே கோபத்தின் உச்சிக்கு சென்றாள் அவள். அதுவரை இல்லாத வண்ணம் அன்றைக்கு அவருடன் சண்டை போட துவங்கினாள். அவள் நியாயமான கேள்விகளுக்கு அவனால் பதில் சொல்ல முடியவில்லை. கோபத்தில் வந்து விழுந்த வார்த்தைகள் ஈட்டி போல் அவன் நெஞ்சை தைத்தது. அவள் வார்த்தைகளால் அவனுக்கு வலித்தது. என்றைக்குமே இப்படியெல்லாம் பேசாதவள் ஏன் இன்றைக்கு இப்படி பேசுகிறாள், இப்படி ஏன் எரிந்து விழுகிறாள் என்பதை யோசிக்கும் மனநிலையில் அவன் இல்லை. இருந்த போதை அவனையும் கோபத்தின் உச்சிக்கு அழைத்துச் சென்றது. எத்தனை குடித்தாலும் எத்தனை நிதானம் இழந்து வீடு வந்தாலும் இதுவரை அவனும் வைக்கவை அடித்ததில்லை. அவன் என்ன அவன், அவளுக்கு ஞாபகம் வந்த பின் அவளை யாருமே அடித்ததில்லை. இப்போது கோபத்தில் பலார் என்று கன்னத்தில் அரைந்து விட்டான். அவன் அடிப்பான் என்பதை எதிர்பாராத வைக்கா நிலை தடுமாறி அருகில் ஓடிக்கொண்டிருந்த ஜெயலலிதா அரசு அளித்த மின்விசிறியை தள்ளிவிட்டு கொண்டு கலைஞர் அரசு அளித்த தொலைக்காட்சி பெட்டியில் மோதி கீழே விழுந்தாள். கோபத்தில் மீண்டும் கத்திக்கொண்டு வெளியே சென்று விட்டான் ராகவ். தரையில் விழுந்து அடிபட்டதில் மண்டை வீங்கியது. விழுந்தவள் விழுந்த இடத்தில் கிடந்து கொண்டே விம்பி விம்பி அழுது கொண்டிருந்தாள். கன்னத்தில் கை வைத்து பார்த்தாள். அவன் கைவிரல் அப்படியே பதிந்திருந்தது. உதட்டோரம் இரத்தமும் லேசாக வந்திருந்தது. இரத்தத்தை பார்த்ததும் ஓவென கதறி அழுகிறாள் வைக்கா. இப்போது அவள் இப்படி கத்தி அழுவதற்கும் ஒரு காரணம் இருக்கத்தான் செய்தது. அப்போது அவள் 10வது படித்து கொண்டிருந்தாள். காலாண்டு அல்லது அரையாண்டு தேர்வு என்று ஞாபகம். அதில் ஒரு பாடத்தில் தோற்று போய்விட்டாள். தோற்று போய் வீடு வந்தவளை கோபத்தில் திட்டிக் கொண்டே அம்மா அடித்தாள். அம்மா அடித்ததில் லேசாக இரத்தம் வந்துவிட்டது. இவள் உடம்பில் இரத்தத்தை பார்த்ததுதான் தாமதம். எங்கிருந்துதான் அவள் அப்பாவிற்கு அத்தனை கோபம் வந்ததென்று தெரியாது. அவர் அப்படி கோபப்பட்டு அதுவரை வைக்கா பார்த்ததே இல்லை. கோபத்தில் அப்படி கத்திக்கொண்டு தன் மனைவியை வீடு முழுக்க துரத்தி துரத்தி அடித்தார். வைக்கா அழுது கொண்டே அப்பாவை பிடித்து சமாதானம் பண்ணி அவரை இழுத்து வரும் வரை அம்மாவை அவர் விடவே இல்லை. இதோ இன்றைக்கு அடிபட்டு கேட்பாரற்ற அனாதையாக கிடைக்கிறாள். ஒரு ஆதரவில்லை, ஏனென்று கேட்க ஒரு நாதி இல்லை, சொல்லி அழக்கூட ஒரு மனிதர் இல்லை. நினைக்கும் போது நெஞ்சு வெடித்துவிடும் போலிருந்தது. அழுவதற்கும் அவளால் முடியவில்லை. அழுது அழுது அவள் கண்ணீரும் தீர்ந்திருந்தது. துக்கம் பீறிட்டு வந்தது. அழுது அழுது கிடந்தவள் திடீரென வேகமானாள். எதையோ நினைத்தவளாய் கண்ணீரை துடைத்து கொண்டு கலைந்து கிடந்த கூந்தலை வாரி முடித்து கொண்டாள். பின்னால் கிடைந்த முந்தனை எடுத்து கோபமாய் இடையில் சொருகினாள். வெறி பிடித்தவள் போல் எதையோ தேடுகிறாள். அவள் பார்வையும் அவள் தேடலும் அவள் ஏதோ விபரீத முடிவை எடுத்ததைப் போன்றே தெரிகிறது. ஆம், நமது யூகம் சரிதான். அவள் தற்கொலை செய்து கொண்டு தன் கசந்து போன காதல் வாழ்வை முடித்து கொள்ள முடிவெடுத்திருக்கிறாள். அவள் பார்வையில் பட்டது அவளது துப்பட்டா ஒன்றுதான். அதை கையில் எடுத்து கொண்டாள். வேகமாக சென்று ஒரு நாற்காலி எடுத்து வந்தாள். விறுவிறு என்று மின்விசிறி இணைத்திருந்த கம்பியில் கட்டினாள். கழுத்தில் போட சுருக்கையும் போட்டுவிட்டாள். இனி கழுத்தில் மாட்டி தொங்க வேண்டியது மட்டுமே பாக்கி. அப்போது அவள் வேறு எதையுமே யோசிக்கவில்லை, யோசிக்க விரும்பவும் இல்லை. சாக வேண்டும் என்ற ஒன்றை தவிர
அந்நேரம் அவள் குழந்தை அழுதது. அப்போது அக்குழந்தை அழுதுறவிட்டால் அக்குழந்தையின் தலையெழுத்தும் நமது கதையின் போக்கும் கூட மாறியிருக்கும். அக்குழந்தையின் அழுக்குரல் நிமிட நேரம் ஒன்று அவளை யோசிக்க வைத்தது. அந்த நிமிட நேர யோசனை முட்டாள்தனமான தனது முடிவை மாற்ற வைத்தது. யாரோ அடித்து அழுவதைப் போல அப்போது அக்குழந்தை தனது அழுகையின் வேகத்தை அதிகரித்தது. கழுத்தில் போட எடுத்த துப்பட்டாவை தூக்கி வீசிவிட்டு மகளை கையில் தூக்கி எடுத்து மார்போடு அணைத்து அழுதாள். அழுது கொண்டே, என்னை மன்னிச்சுக்கோ, நான் சாக மாட்டேன், உனக்காக வாழ்வேன் என்றாள். அப்போது அக்குழந்தை சிரித்தது. அவள் சொன்னது புரிந்து கொண்டு சிரித்ததா இல்லை அவளை பார்த்து சிரித்ததா என்று நமக்கு தெரியாது. ஆனால் அது சிரித்தது. அப்போது வைகாவிற்கு அதுவே தேவையாக இருந்தது. அது சிரித்தது மாத்திரம் அல்ல, கூட போனஸாக முதன் முதலாக அவளை அம்மா என்று அழைத்தது. முதல் முறை அவளுக்கு சரியாக புரியவில்லை. இரண்டாம் முறை மீண்டும் மா என்று அழைத்தது. மகிழ்ச்சியில் உச்சி குளிர்ந்து உள்ளம் பூரித்து போனாள். யோசிக்காமல் எத்தனை பெரிய முட்டாள்தனத்தை செய்ய துணிந்ததை எண்ணி நொந்தாள். கொஞ்ச நேரத்திற்கு முன் தாங்க முடியாத சங்கடத்தில் அவள் கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக பெருகியது. ஆனால் இப்போது பாருங்கள், மகள் அம்மா என்று அழைத்த ஆனந்தத்தில் கண்ணீர் வழிகிறது. மனித வாழ்வுதான் எத்தனை விசித்திரமானது! நிமிட நேரத்தில்தான் மனித மனநிலையும் அவர் தம் வாழ்வும் எப்படியெல்லாம் மாறிவிடுகிறது! பல குடும்பங்களில் கணவன் மனைவிகளுக்கிடையே சண்டைகளும் சச்சரவுகளும் முரசல்களும் பிரிந்துவிடலாம் எனும் எண்ணங்களும் வரும்போதெல்லாம் அவர்கள் பிரிந்து சென்று விடாமல் உறவு பாலமாய் அவர்களை இணைத்து காத்து நிற்பது அவர்கள் பெற்றெடுத்த மழை செல்வங்களே என்பது மறுக்க முடியாத உண்மை. ஆனால் வைகவின் குழந்தையோ அதற்கும் ஒருபடி மேலே சென்று அவள் உயிரையே காத்து திருப்பி கொண்டு வந்தது. அத்தியாயம் 19. வைகாவின் மகள் அங்கன்வாடிக்கு செல்லும் அளவு வளர்ந்தாள். அவளை அருகில் உள்ள அங்கன்வாடிக்கு அனுப்பிவிட்டு வைகா வேலைக்கு செல்ல துவங்கினாள். அதிலும் அவளுக்கு பிரச்சனை வந்தது. அதுவும் ராகவால்தான். வேலைக்கு செல்லாதே என்றான். ஒத்துக்கொண்டாள். ஆனால் நீ ஒழுங்காக வேலைக்கு சென்றுவிட்டு வந்து இதை சொல் என்றாள். அவனிடம் பதிலில்லை. கைதான் நீள துவங்கியது. கொஞ்ச நாள் பொறுமை காத்தாள். இப்போதெல்லாம் அவன் கை அதிகம் நீள துவங்கியது. அவள் வேலைக்கு சென்று கொஞ்சம் கொஞ்சமாக தன் நிலையை மாற்ற துவங்கினாள். அதிகரித்த தேவைகள் அவளால் நிவர்த்தியாக துவங்கியது. அவனால் வரும் பிரச்சனைகளும் அடித்தடிகளும் நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணமே இருந்தது. ஒரு நாள் அதிக போதையில் அடிக்க பாய்ந்தான். பொறுமை இழந்தவள் எதிர்த்து நின்றாள். அடித்தான், திருப்பி அடித்தாள். இருப்பது போதை ஐனும் திருப்பி அடித்ததும் அவனுக்கும் பலித்தது. கையை ஓங்கினான், கட்டையை எடுத்தாள். இப்போது கட்டையை எடுத்தான், இவள் கத்தியை எடுத்தாள். அடிப்பது நின்றது. கொஞ்ச நஞ்சம் அவர்களுள் இருந்த உறவும் கெட்டது. இருவருக்கும் இடையேயான விரிசல் பெரிதானது. இறுதியில் இருவர் அறையும் இருவர் கட்டிலும் தனித்தனியான போதில் வந்து நின்றது. உள்ளுக்குள் தனித்தனி தீவாகவும் ஊருக்கு மட்டும் கணவன் மனைவியாகவும் வாழத் துவங்கினர். வீம்புக்காக அல்ல, வீட்டில் இருந்த தேவைகளை முன்னிட்டே வேலைக்கு சென்றாள் வைகா. வேலைக்கு சென்ற புதிய சூழல் மனதிற்கு கொஞ்சம் இதமாகத்தான் இருந்தது. புதிய புதிய தோழிகள் கிடைத்தார்கள். அவர்கள் மனதை பகிர்ந்து கொள்ளவும் சிலதை கேட்டறிந்து கொள்ளவும் உதவினார்கள். கொஞ்சம் மனசு லேசானது. குடும்பத்தை கவனித்துக் கொள்ள சிறிதளவு பணமும் வந்தது. அவள் வேலைக்கு சென்றதன் நோக்கம் சரியாக இருந்தது. அவள் சரியான பாதையில் சரியாக பயணித்து கொண்டிருந்தாள். ஆனால் உடன் வேலை செய்யும் சில ஆண்களின் பார்வை வேறு மாதிரி இருந்தது. குடிகார கணவன், தேவை அதிகமுள்ள குடும்பம், சிறிய வயது ஒரு குழந்தையின் தாய் என்று சொல்ல முடியாத அளவு அழகு. போதாது, இது போதாது, இவள் வளைந்து விடுவாள், வளைத்து போடலாம் என கழுகு பார்வையுடன் அவளுக்காய் கண்ணி வைத்து ஆண்கள் சிலர் காத்திருக்க, இக்கால பெண்ணொருத்தி சறுக்கி விழுந்துவிட போதுமான அளவு காரணங்கள் அவள் வாழ்விலும் நிரம்ப இருக்கவேதான் செய்தது. கோவிலில் பூஜை செய்யும் ஒருத்தன் இதுவரை குடித்ததே இல்லை என்றால் அதில் அப்படி என்ன சிறப்பு இருந்துவிடக்கூடும்? டாஸ்மாக் வேலை செய்யும் ஒருத்தன் குடிக்காமல் இருந்தால் அதுதானே சிறப்பு? மாணவர் ஒருவன் நன்றாக படிக்கிறான், வசதியான வீடு, படித்த அம்மா அப்பா, நல்ல பள்ளிக்கூடம் அமைந்திருக்கிறதெனில் அதில் அப்படி என்ன சிறப்பு இருந்துவிடக்கூடும்? அப்பா இல்லை, அம்மா மட்டுமே உண்டு. அவருக்கு உதவியாய் வேலைக்கு செல்கிறான், கிடைக்கும் ஓய்வு நேரத்தில் படிக்கிறான், நல்ல மதிப்பெண்ணும் எடுக்கிறான் என்றால் அம்மாணவன் தானே சிறந்தவன்? அதுபோலதானே, அன்பான கணவன், அக்கறையான குடும்பம், சொல் பேச்சு கேட்கும் குழந்தைகள், போதுமான அளவு செல்வம், நிறைவான ஒரு வாழ்வு வாழும் ஆணோ பெண்ணோ ஒழுங்காக இருக்கிறார்கள் என்பதில் அப்படி என்ன சிறப்பு இருந்துட முடியும்? குடிகார கணவன் புரிந்து கொள்ள முடியா குணம் தினம் அடிதடி ரகலை. வாய்க்கும் வயிற்றுக்குமே கஷ்டப்படும் வாழ்வு இருப்பினும் அவ்விடத்தில் இருந்து கொண்டே ஒழுக்கத்தை உயிராக மதிப்பவர்தானே சிறப்பானவர்கள். எனில்
நமது வைக்கவும் சிறப்பானவள்தான். அவள் தன் நோக்கத்தில் சரியாக இருக்கிறாள். யாரை அருகில் வைக்க வேண்டும், யாரை தூரத்தில் வைக்க வேண்டும் என்பதில் தெளிவாகவே இருக்கிறாள். தன்னிடம் நெருங்குபவர்களிடம் எச்சரிக்கையாகத்தான் இருக்கிறாள். எச்சரிக்க வேண்டியவர்களை எச்சரித்து, கண்டிப்பை காட்ட வேண்டிய இடத்தில் கண்டிப்பை காட்டி, ஒழுக்கத்தை உயிராக மதித்து, தன் வாழ்வினும் பாதையில் கம்பீரமாய் முன்னேறுகிறாள். அத்தியாயம் 20. வைராக்கியமான இந்த வைக்காவை பார்க்கும் நேரம் எங்கள் ஊரில் நடந்ததாக தாத்தா ஒருவர் சொல்லிய சம்பவம் ஒன்று எனக்கு ஞாபகம் வருகிறது. அதை இவ்விடம் ஞாபகப்படுத்திக் கொள்வது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இக்கதை நடந்து 100 வருடத்திற்கு மேல் ஆகியிருக்க வேண்டும். ஏனென்றால் அவருடைய சிறுவயது பிராயத்தில் நடந்தது என்று அவர் சொல்லிக் கொடுத்தது எனக்கு. எங்கள் ஊர் அதிகம் பனையேறும் தொழிலையே நம்பியிருந்தது. பனையேறிகள் ஈரோக்களாய் கொண்டாடப்பட்ட காலகட்டமும் அதுவே. அதை புரியும்படி சொல்வதற்கென்றால், இன்றைக்கு எங்கள் ஊரில் போலீஸ் மில்டரிக்காரனுக்கு எப்படி மரியாதை இருக்கிறதோ, அன்றைக்கு அப்படி பனையேறிகளுக்கு மரியாதை இருந்தது. இன்றைய எங்கள் ஊர் போலீஸ் மில்டரிக்காரனை பெண் வீட்டார் வலைவீசி தேடி வந்து பெண் கொடுப்பது போல, அன்றைக்கு பனையேறி என்றால் தேடிச் சென்று பெண் கொடுத்தனர். அவனுக்கு வேலைக்கு பஞ்சமில்லை, வருமானத்திற்கு வழி இருந்தது. சாப்பாட்டுக்கே வழியற்ற காலம், அது உழைத்தால் உண்ணலாம் எனும்போது மகளை பெற்றோர்களுக்கு அது பெரிய விஷயம்தானே. ஆகவே அக்காலத்தில் பனையேறிகள் ஹீரோக்களாய் கொண்டாடப்பட்டிருக்கிறார்கள் என்பதில் வியக்க எதுவும் இல்லை. ஒரு பனையேறியின் மனைவியின் வாழ்வென்பது போராட்டம் நிறைந்த வாழ்வே. அவன் உழைப்பது போல் 2 மடங்கு அவள் உழைத்தாக வேண்டும். ஒரு பனையேறி அதிகாலை 2 மணிக்கு எழும்பி பனையேறி சென்றுடுவான். அவன் 2 மணிக்கு எழும்புகிறான் என்றால் அவள் அவனுக்கு 30 நிமிடம் முன்பாக வேணும் எழுந்தாக வேண்டும். காலம் 1 நூற்றாண்டுக்கு முன்பல்லவா இப்போது போல கணவன் 9 மணிக்கே வேலைக்கு போனாலும் எதையும் சமைத்து கொடுக்காமல் தனக்கும் அவனுக்குமாக பிஸ்ஸா ஆர்டர் பண்ணிவிட்டு பக்கத்து வீட்டில் சென்று ஒரு நாள் முந்தைய சீரியல் கதை பேச முடியாதல்லவா? அவன் வேலைக்கு புறப்பட்டு சென்றதிலிருந்து துவங்கும் அவள் வாழ்வு அவனுக்கு ஒரு கருப்பட்டி காப்பி போட்டு கொடுத்து அவனை அனுப்பிவிட்டு அவள் தனது வேலையை துவங்குவாள். வருடம் பிள்ளை ஒன்றை பெற்றாக வேண்டும் என்னும் கொள்கையை தேசிய கடமையாக நினைத்து அதற்கு மொத்த நாட்டு மக்களும் உழைத்த நேரமும் அதுவே அதன் காரணமாக வதவதவென வரிசையாக படுத்து கிடக்கும் தங்கள் குழந்தைகளுக்கு கூழோ கஞ்சியோ ஏதேனும் தயாரிக்க துவங்க வேண்டும். அந்நேரம் பனையிலிருந்து கூவம் சத்தம் வரும். உடனே அக்காணி எடுக்க குளத்துடன் செய்து கொண்டிருக்கும் வேலையை அப்படியே போட்டுவிட்டு ஓட வேண்டும். 11 மணிக்கு பனையேறி தனது வேலையை முடித்துவிட்டு இறுதியாக சில பனைகளிலிருந்து கல்லை எடுத்து போதும் போதும் எனும் வரை குடித்து மிச்சத்தை விற்றுவிட்டு வருவான். இவள் அக்காணியை காய்ச்சி கருப்பட்டி தயாரிக்க வேண்டும். அக்காணியை காய்ச்சி கருப்பட்டி தயாரிப்பது என்பது ஏதோ 30 நிமிடமோ 1 மணி நேரமோ அக்காணியை அதற்குரிய பாத்திரத்தில் ஊற்றி காய்ச்சி இறக்கும் சமாச்சாரம் அல்ல. அது மணிக்கணக்காக காய்ச்ச வேண்டியது. அத்துடன் அவள் வேலை முடியவா செய்யும், அதை கொண்டு சந்தையில் விற்று காசாக்க வேண்டும். நிமிடமொன்றும் ஓய்வில்லா வாழ்க்கை பனையேறியின் மனைவியினுடையது. இது பனையேறி ஒருவனின் மனைவியின் ஒரு நாள் கடமை. கூட பனையேறி கொஞ்சம் முரடனாகவும் இருந்தால் அவள் வாழ்வு நரகம்தான் என்று சொல்ல தேவையில்லை. நாம் பார்க்கும் இந்த பனையேறியும் முரடன்தான். முரடை என்றால் அப்படி ஒரு முரடன், பனைமரத்தை விட கடும் முரடன். அவன் வாயால் பேசுவதை விட மனைவியை அடித்துவிட்டு பேசுவதே அதிகம். குடும்பத்திற்காக உழைக்கவும் அவனிடமிருந்து அடிபடவும் அவனுக்கு ஆண்டொன்றுக்கு பிள்ளை ஒன்று பெற்று போடவுமே பிறப்பெடுத்து வந்ததாக எண்ணி ஜீவித்து வந்தாள் அவன் மனைவி. ஒரு நாள் ஊராக ஒன்றிணைந்து கோவில் ஒன்றிற்கு செல்கிறார்கள். அங்கிருக்கும் பூசாரி அவர்களை பார்த்து சொல்கிறார், இக்கோயிலுக்கு ஒரு விசேஷம் உண்டு. மனமான பத்திரி பெண்கள் இக்கோயில் கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து கொடுத்தால் அதை கோயில் விளக்கில் ஊற்றி எரிய வைத்தால் நின்று எரியும். போனவர்கள் அத்தனை பேரும் தயங்கி யோசித்து நிற்க, சட்டென யோசிக்காமலே இவள் தண்ணீர் எடுத்து கொடுக்க நின்று எரிந்ததாம் அவ்விளக்கு. அவன் அடித்த அடிகளோ செய்த செய்யும் கொடுமைகளோ மனதளவில் கூட அவனுக்கு அவளால் துரோகம் இழைக்க முடியவில்லை என்பதையே இது காட்டுகிறது. ஒன்று சொல்லலாம், ஒழுக்கம் என்பது வசதி பார்த்தோ வாழும் வாழ்வியல் பார்த்தோ வருவதல்ல. அது மனித மனங்கள் சார்ந்தது. வளர்ந்து வந்த விதம் சார்ந்ததுவாக தான் இருக்க வேண்டும். இப்படியும் பெண்கள் இருந்திருக்கிறார்கள். அதுவும் எங்கள் ஊரிலே இருந்திருக்கிறார்கள் என்பது மகிழ்ச்சித்தான். இக்கதை எனக்கு சொன்ன தாத்தாவும் இறந்துவிட்டார். இச்சம்பவத்துக்குரிய பாட்டி இறந்து புதைத்த இடம் இன்று தெரியுமா என்பது சந்தேகமே. இதை எங்களுக்கு சொன்ன தாத்தா இதை சொல்லும் நேரம் அவர் அப்பாட்டியை பற்றி சொன்ன ஒரு வாசகம், இவளையெல்லாம் கோவில் கட்டி கும்பிடலாம்டா என்றது. இன்னும் எனது மனதில் பசுமையாய் நிறைந்து நிற்கிறது. முன்பு ஒழுக்கம் கிட்ட வழித்தவறி போன கோவலனுக்கு ஒரு கண்ணகி, அன்றைக்கு அந்த முரடன் பனையறிக்கு ஒரு பாட்டி, இன்றைக்கு நம்பி வந்தவளை ஏமாற்றிக் கொண்டிருக்கும் ராகவிற்கு ஒரு வைக்கா. இதுபோல்
இன்னும் ஆங்காங்கே வைக்காக்கள் இருப்பதால் தான் நாம் சொல்லும் நமது ஒழுக்கமும் பண்பாடும் கலாச்சாரமும் ஆங்காங்கு இன்னும் உயிருடன் ஜீவித்திருக்கிறது என்பது மட்டும் மறுக்க முடியா உண்மை. அத்தியாயம் 21. அன்றைக்கும் வழக்கம் போல் வேலை முடித்து வீட்டிற்கு வந்து கொண்டிருந்தாள் வைகா. வழியில் வைத்துதான் பார்த்தாள். அவளுடன் வேலை செய்யும் அக்கா ஒருத்தரையும் அவருடன் வரும் அவள் மகளையும். இருவரும் இணைந்து வருகிறார்கள். ஆனால் இருவர் முகத்திலும் மகிழ்ச்சி இல்லை. இருவரும் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை. இணைந்து நடந்து வருகிறார்கள். ஆனாலும் அவர்கள் மனம் இணைந்திருக்கவில்லை. எலியும் பூனையும் போலத்தான் அவர்கள் உள்ளம் இருக்கிறது என்பதை அவர்கள் முகம் சொல்கிறது நமக்கு. காரணம் வேறென்ன? பெற்றோருக்கு பிடிக்காத காதல்தான். அக்கதை வைகாவிற்கு நன்கு தெரியும். நமக்குத்தான் புதிது. அந்த அக்கா பலமுறை சொல்லி வருத்தப்பட்டிருக்கிறாள் தன் மகளின் காதல் குறித்து வைகாவிடம். சொல்லும் போதெல்லாம் தன்னைத்தான் அவ்விடத்தில் பொறுத்து நினைத்துக் கொள்வாள் வைகா. இவள் ஒத்துக்கொண்டால் இவளை கட்டிக்கொள்ள அந்த அக்காவின் அண்ணன் பையன் காத்திருக்கிறான். ஒரு கெட்ட பழக்கம் கூட இல்லை. சிறுவயது முதல் நன்கு தெரிந்தவன். வேலை செய்து கஷ்டப்பட்டு படித்து முன்னேறியவன். நல்ல வேலை கிடைத்திருக்கிறது. வசதி வாய்ப்புகள் இருக்கிறது. நல்ல குடும்பம் எல்லோருக்கும் அவனை பிடித்திருக்கிறது. இருவருக்கும் ஜோடி பொருத்தமும் சிறப்பாக இருக்கும். அவளை பற்றி இவர்கள் 1000 கனவுகள் கண்டு வைத்திருந்தால் அவன் ஏதோ ஒரு தேவாங்கு போலிருப்பவனை கை காட்டி அவனைத்தான் கட்டுவேன் என்று ஒற்றை காலில் நிற்கிறாள். அவன் ஊரில் கார் ஓட்டுபவன். ஜாதி கட்சியில் உள்ளவன். ஜாதி வரி பிடித்த தலைவன் பேச்சை கேட்டு அடிதடிகளுக்கு சென்றதில் இதுவரையில் 5-6 வழக்குகள் அவன் மேல் உண்டு. இல்லாத கெட்ட பழக்கம் ஒன்றும் இல்லை. சொன்னால் இவள் தலையில் ஏறவில்லை. எல்லாம் காதல் கிறக்கம். பழைய வைகா போலவே. சில நல்ல குடும்பத்து பெண்கள், நன்கு படித்த பெண்கள் சரியாக தனக்கு சற்றும் பொருத்துமே இல்லாத ஆண்களிடம் எப்படித்தான் விழுந்து போய்விடுகிறார்களோ அப்படித்தான் அவளும் விழுந்து கிடக்கிறாள். காதல் போதை அவள் கண்ணை மறைத்திருக்கிறது. தன் மூளையை வேலை செய்ய விடாமல் மழுங்கடித்து வைத்திருக்கிறது. ஒரு முறை அவளை யோசிக்க வைத்துவிட்டால் போதும். அதன்பின் அவள் பிழைத்துக் கொள்வாள். எப்படியேனும் அதை செய்ய தன்னால் இயன்றதை செய்ய வேண்டும் என்று தீர்மானித்தாள் வைகா. தன் நிலை அவளுக்கும் வந்துவிடக்கூடாது எனும் எண்ணம் கொண்டாள். லேசாக அவளுடன் பேச்சு கொடுத்தாள். நன்றாகத்தான் பேசினாள். சிறிது நேரத்திற்குள்ளாகவே அக்கா அக்கா என்று உரிமையாய் வைகாவிடம் ஒட்டி கொண்டாள். வைகாவின் குணம் அப்படி யாரும் எளிதில் அவளிடம் ஒட்டிக்கொள்வர். அம்மா ஏதோ வாங்கியுறதாக சொல்லி அவளை வைகா வீட்டில் விட்டு சென்றது வைகாவிற்கு வசதியாக போனது. தேவையான தனிமை கிடைத்தது. வைகாவின் வீட்டில் சென்றதும் வீட்டை சுற்றுமுற்றும் பார்த்தாள் அவள். குடங்கள் சில உடைந்து கிடந்தன. காலில்லாத நாற்காலி, சொட்டலும் பொத்தலுமான பாத்திரங்கள். தன் வீட்டிற்கும் அவ்வீட்டிற்கும் சற்றும் பொருத்தமில்லை என்பதை உணர்ந்தாள். வீட்டு சூழல் சரியில்லை என்பது மட்டும் புரிந்தது அவளுக்கு. அவள் முகம் மாறியதை கவனித்தாள் வைகா. அவள் வைகாவை பார்த்தாள். பார்த்ததும் அவளிடம் வைகா சொன்ன முதல் வார்த்தை, நானும் காதல் திருமணம் செய்து கொண்டவள்தான். கண்களை நிலத்தில் நிறுத்தி, ஏன் இப்படி வீடும் வீட்டு பொருட்களும் கிடைக்கிறது? பொருத்தமில்லாத காதல், பொருந்தாத வாழ்க்கை, அதன் விளைவு இது. அவளுக்கு புரிந்தது. அக்காவிற்கு நம் காதல் தெரிந்திருக்கிறதே என்று. அவர் கெட்டவர் என்பது காதலிக்க போது தெரியவில்லையா? இல்லையே, காதலித்த போது நன்றாகத்தான் இருந்தார். இவரைப் போல் நல்லவர் உலகில் இல்லை என்றுதான் எண்ணியிருந்தேன். என்ன செய்ய, கல்யாணத்திற்கு பின்புதான் ஒவ்வொன்றாய் தெரிய துவங்கியது. திருத்த முயற்சிக்கலையா அக்கா? பெருமூச்சொன்றுடன் அழுது பார்த்தேன், கெஞ்சி பார்த்தேன், கொஞ்சி பார்த்தேன், கோபப்பட்டும் பார்த்தேன். முடிவு தோல்விதான். முடிவில் முடியாதென்று விட்டுவிட்டேன். காதலிப்பவன் எல்லாம் இப்படி இல்லைக்கா? அப்படித்தான் எல்லா பெண்களும் நம்பி தொலைக்கிறார்கள். அவனை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ள ஆசைப்படுவதே இல்லை. காதல் கல்யாணம் பண்ண எல்லோரும் இப்படித்தான் இருக்காங்களா என்ன என்று சற்று கோபத்துடனே, பெரும்பாலும் இப்படியே. ஏன், வீட்டில் உள்ளவர்கள் பார்த்து வைக்கும் திருமணங்களில் பிரச்சனையே இல்லையா? அவர்கள் அத்தனை பேரும் சந்தோஷமாதான் இருக்காங்களா? இல்லை, அங்கும் பிரச்சனை உண்டு. ஆனால் தேவையென்று ஓடி செல்ல பெண்ணுக்கு தாய் வீடு உண்டு. பையனை ஏனென்று கேட்க அவன் அப்பா அம்மா உண்டு. சொந்த விருப்பத்திற்கு வந்த பெண்ணிற்கு யார்தான் உண்டு? அடங்காமல் திரியும் அவனை யார் கண்டிப்பது? அப்போ காதலும் காதல் கல்யாணமும் கூடாது என்கிறீர்களா? காதல் தவறில்லை, காதலிப்பதும் தவறில்லை. காதலித்தவனை எப்படி கரம் பிடிக்கப் போகிறோம் என்பதை குறித்த அறிவு அவசியம். காதலித்தவனை வீட்டார் அனுமதியுடன் கரம் பிடிப்பது சரி. நானும் காதலித்தவள்தான். காதல் கொடுக்கும் இன்பம் போல் இவ்வுலகில் வேறு எதுவும் கொடுத்துவிட முடியாது என்பதை உணர்ந்து அறிந்தவள்தான். காதல் கொடுக்கும் வழி போலும் வேறு எதுவும் கொடுத்துவிடவும் முடியாது. காதலுக்காக உயிரையும் விட துணிந்தவள் நான். தெரியுமா உனக்கு? காதலிக்காதவர் யார்தான் இருக்கிறார்கள்? ஆனால் நாம் யாரை காதலிக்கிறோம் என்பது முக்கியம்.
அவர் நமக்கு பொருத்தமானவரா என்பது அதைவிட முக்கியம். நமது வீட்டில் உள்ளவர்களுக்கு பிடித்தவரா, அதுவும் அவசியம். ஏனெனில் நாம் காதலிப்பது கல்யாணம் செய்து கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்வதற்குத்தான். மகிழ்ச்சி என்பது திருமணம் செய்து கொள்ளும் இருவர் சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல, அது இரு குடும்பமும் சம்பந்தப்பட்டது. நம்மை உயிராக மதித்து வளர்த்த அத்தனை பேரையும் அழவைத்துவிட்டு, அத்தனை பேரையும் தூக்கி எறிந்துவிட்டு, அவர்களை தலைகுனிய வைத்துவிட்டு நம்மால் நிம்மதியாக வாழ்ந்துவிட முடியுமா? அப்படி சந்தோஷமாக வாழ்ந்துவிட்டால் அது குடும்ப வாழ்வு அல்ல, வெறும் அது சுயநல வாழ்வே. அவர்களின் சாபமாகத்தான் இருக்க வேண்டும். அலங்கோலமான என் வாழ்வு என்னுமிடத்தில் வைகா கண்கலங்கி போனாள். பேச முடியாமல் தன் பேச்சை நிறுத்தினாள். அவளுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. வைகாவின் தோல் மீது கை வைத்து அக்கா என்று மட்டும் அழைத்தாள். முந்தானையால் கண்ணீரை துடைத்துவிட்டு தன்னை தேற்றிய வைகா மீண்டும் தொடர்ந்தாள். அத்தியாயம் 22. தன்னுடைய சோகக்கதை நினைவு கூர்ந்த நேரம் தன்னை மீறி வந்த கண்ணீரை தன்னுடைய முந்தானையில் துடைத்து கொண்டு தன்னை தேற்றி தொடர வைகா அவளிடம் கேட்டாள். எத்தனை மாசமா இவன் உனக்கு தெரியும்? 3 மாசமா. என்னென்ன தெரியும் உனக்கு? எல்லாம் தெரியும் அக்கா. 3 மாசத்துக்குள்ள அத்தனையும் தெரிஞ்சிருச்சா? ஆம் என்பதற்கு அடையாளமாய் தலையசைத்தாள் அப்பேன். இக்கேள்விகள் முன்பு ஒருமுறை கேட்கப்பட்டதுதான். அன்றைக்கு கேட்டது வைகாவிற்கு திருமணம் முடித்து வைத்த அந்த ரெஜிஸ்டர். பதில் சொன்னவள் வைகா. இன்றைக்கு கேட்பது வைகா, பதில் சொல்வது அப்பெண். காலம் எப்படியெல்லாம் மனித வாழ்வை மாற்றி போடுகிறது பாருங்கள். சரி, அவனை பற்றி விசாரித்தறிந்தாயா? இல்லை. வீட்டில் உள்ளவங்க அவனை பற்றி என்ன சொன்னாங்க? கெட்டவன். நீ என்ன சொல்ற? அவன் ரொம்ப நல்லவாக்கா. எங்க காதலை பிரிக்க இவர்கள் போடுற நாடகம் இது. சரி, அவங்க பேச்சு நாடகமாகவே இருக்கட்டும். நீ அவனை சோதித்து அவன் சரியானவனா உனக்கு பொருத்தமானவனான்னு பார்த்து கல்யாணம் பண்ணலாமே. அதில் தவறேதும் இல்லைதானே? சரி அக்கா. அவன் மேலே நம்பிக்கை இல்லாமல் இல்லை, நீங்கள் சொல்கிறதுக்காக பண்ணலாம். என்ன சோதனை பண்ணாலும் அதில் அவர் ஜெயிப்பார் அக்கா. எங்கள் காதல் கை கூடும். அப்படி நடந்தால் மகிழ்ச்சி தான். அதுக்கு என்னோடய வாழ்த்து தான் முதல் வாழ்த்தாக இருக்கும். நன்றிக்கா. எப்படி சோதிக்கிறதா? அதையும் நீங்களே சொல்லுங்கள், நான் அப்படியே செய்கிறேன். அவன் முகநூலில் இருக்கானா? ஆமாம். நீ? இருக்கிறேன். புதுசாக பெண் பெயரில் ஃபேக் ஐடி ஒன்றை துவங்கி அவனோட நட்பாகு. நட்பாகிட்டு சேட் பண்ணு. அப்புறம் உனக்கே தெரியும் அவன் யார் என்று. சரி என்று கூறி சென்றாள் அப்பெண். அவளுக்கு பரிபூர்ண நம்பிக்கை அவன் மீதும் அவர்கள் காதல் மீதும். இந்த உலகில் யாரும் அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் விரும்புவதே இல்லை. காதலிப்பவர்கள் எனில் சொல்லவே தேவையில்லை. ஆனால் அனுபவங்களை யாரும் அத்தனை எளிதில் உதறி தள்ளுவதும் இல்லை. காதலித்து தோற்றுப்போன வைகாவின் அனுபவம் அவள் மனதை அசைத்தது. அதுவே சோதித்து பார்க்கிறேன் எனும் மனநிலைக்கு அவளை கொண்டு வந்து நிறுத்தியது. அது மட்டுமல்ல, தன்னை போல் இன்னொருத்தர் அவசைப்பட்டுவிடக்கூடாது எனும் அக்கறை வைகாவின் பேச்சில் தெரிந்தது. அதுவேதான் அவளை யோசிக்க வைத்தது. அம்மா அப்பா சொந்தம் பந்தங்களால் செய்ய முடியாததை வைகாவின் அனுபவம் செய்ய தூண்டியது. வீட்டிற்கு சென்றது முதல் வேலையாக நம்பிக்கையோடு வைகா சொன்னதை செய்தாள். புதிதாக பெண் பெயரில் கணக்கு ஒன்றை திறந்தாள். அவனுக்கு நட்பழைப்பு அனுப்பினாள். சேட்டிங்கை துவங்கினாள். ஒன்றொன்றாய் அவனை பற்றி அறிந்து கொள்ளலானாள். கொஞ்ச நாளில் முழுமையாக அவனை விட்டு விலகினாள். அதன்பின் வைகா அவளிடம் அவனை பற்றி பேச வேண்டிய அவசியம் வரவில்லை. அவளுடைய திருமண பத்திரிகை வைகாவின் வீடு தேடி வந்தது. அதில் அவள் அம்மா அப்பா அத்தனை பேரும் விரும்பிய அவளுடைய மாமா பையனுடனே நிச்சயமாகியிருந்தது. அவளுடைய திருமணத்திற்கு தன்னுடைய மகளுடன் சென்றாள் வைகா. அங்கு அவளுக்கு எதிர்பாராத அதிர்ச்சி ஒன்று காத்திருந்தது. வைகாவை பார்த்ததும் வாசலுக்கே ஓடி வந்து கட்டி அணைத்து உள்ளே அழைத்துச் சென்றாள் மணப்பெண்ணின் தாய். மணமகனுடன் மணப்பந்தலில் நின்று கொண்டிருந்த பெண்ணும் நன்றி கலந்த பார்வையோடு அவளை இனிப்பாய் பார்த்தாள். மணப்பெண்ணுடன் வேறு இருவர் கூட வைகாவை அப்போது பார்த்தனர். வீட்டை விட்டு ஓடி வந்த பிறகு நேருக்கு நேர் அவளை பார்த்திராத வைகாவின் அப்பாவும் அம்மாவும் தான் அது. எதிர்பார்க்கவே இல்லை வைகா. அங்கு வைத்து அவர்களை பார்ப்போம் என்று எதிர்பார்க்கவே இல்லை அவள். அவர்களை அவர்கள் முகத்தை நேராக பார்க்க முடியவில்லை. அவளால் தலையை குனிந்து கொண்டாள். அத்திருமணத்திற்கு செல்கையிலும் வைகா சாதாரணமான சாரி ஒன்றையே கட்டியிருந்தாள். கைகளில் வளையல் இல்லை, காலில் கொலுசும் இல்லை, கழுத்தில் சங்கிலிகள் இல்லவே இல்லை, தாலியும் பொட்டு தங்கம் கூட இல்லை, காலில் ஒரு செருப்பு கூட இல்லை. கண்ணை சுற்றிலும் உழைப்பின் பலனாக கருவளையம் ஒன்றை உருவாகியிருந்தது. செந்தூரத்தில் ஒரு பொட்டு வைத்திருந்தாள். அது ஒன்றே அவளை கலையாய் காட்டிக் கொண்டிருந்தது. வைகா இப்போதெல்லாம் தன்னை அழகாய் காட்டிக் கொள்வதில் அக்கறை கொள்வதே இல்லை. எங்கு சென்றாலும் எளிமையாய் செல்வதே வழக்கம். தன்னை முற்றிலும் மாற்றிக் கொண்டிருந்தாள்.
அதற்காக இன்றைக்கு வருத்தப்பட்டாள். அவர்கள் வருவது அறிந்திருந்தால் அவர்களிடம் தான் நன்றாக இருப்பதாக காட்டிக் கொள்வதற்காக வேணும் கவரிங்களையாவது ஏதாவது நகைநட்டுகள் வாங்கி போட்டு வந்திருப்பாள். என்ன செய்ய, இவர்கள் இத்திருமணத்திற்கு வருவார்கள் என்று கனவா கண்டால் சில ஆண்டுகளுக்கு பிறகு எதேச்சியாக முகத்தோடு முகம் சந்திக்க நேர்ந்ததில் வைகாவின் மனமும் அவள் பெற்றோர் மனமும் பலவாறு சிந்திக்க துவங்கியது. வைகாவின் மகள் அவர்கள் யார் யார் என்று வைகாவை நச்சரித்து கொண்டே இருந்தாள். அவள் மனம் படபடுத்து கொண்டிருந்தது. அத்தியாயம் 23. எதிர்பாராமல் திருமண வீட்டில் சந்தித்த தங்கள் மகள் வைகாவை அவள் பெற்றோரும் முழுமையாய் கவனித்தன. அவளிடம் நல்ல முதிர்ச்சி தெரிந்தது. கூட அவள் சொல்லாமலே அவள் படும் துயரங்களும் புரிந்தது. அவள் சொல்லிச் சென்ற எதிர்பார்த்து சென்ற வாழ்வல்ல அவள் வாழ்வது. தாங்கள் வேண்டாம் வேண்டாம் இப்படி ஆகிவிடும் என்று எச்சரித்த வாழ்வே அவள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் என்று விளங்கியது. எங்கள் சொல் பேச்சு கேட்காமல் போனதால்தான் உனக்கு இந்த நிலைமை என்று அவர்கள் மனம் மகிழவில்லை. மாறாக அவள் நிலை அவர்களுக்கு துக்கத்தை தான் தந்தது. மகள் கஷ்டப்படுகிறாள் என்பது புரிந்ததும் வலித்தது அவர்களுக்கு. எப்படியெல்லாம் செல்லமாக வளர்ந்தவள், வீட்டில் ஒரு நாள் கூட ஒரு வேலை கூட செய்யாமல் வளர்ந்தவள், வாழ்வு இப்படியே ஆக வேண்டும் என்று இருந்தது அவர்களுக்கு. அருகில் சென்று பேச தோன்றியது, கட்டியணைக்க தோன்றியது. நாங்கள் உனக்காக இன்னமும் இருக்கிறோம் என்று அவள் கண்ணம் தட்டி ஆதரவாக கூற வேண்டும் போல் இருந்தது. அவள் அம்மாவிற்கு அழுகையே வந்தது. ஆனால் அவர்களாக சென்று பேச முடியவில்லை. ஏதோ ஒன்று அவர்களை தடுத்தது. அப்போது வைகா தங்களிடம் வந்து பேச வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்த்தனர். தங்களையே வைத்தக்கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருக்கும் தங்கள் பேத்தியேனும் அருகில் விடமாட்டாளா என்று ஏங்கினர். ஒரு முறை அவளாக வந்து பேசிவிட்டால் போதும், தங்கள் கோபதாபங்களை மறந்து மன்னித்து மனதார அவளை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயாராகவே இருந்தனர். ஆனால் வைகா பேசவில்லை. அவள் வைராக்கியக்காரி. தோற்று போய் அவர்கள் முன்னிற்கு அவளால் முடியவில்லை. அவளுக்கு புரிந்தது, இனி இங்கு இருந்தால் தன்னுடைய பெற்றோருடன் பேசாமல் தன்னால் இருக்க முடியாது என்பது. இனியும் இங்கு தாமதித்தால் அவர்களிடம் சென்று தன்னை மன்னிக்கும்படி கூறி அவர்கள் கால்களில் விழுந்து கதறி விடுவாள் என்பதை உணர்ந்தாள். தன் வைராகியம் உடைந்து தூள் தூளாகி விடுவது நிச்சயம் என்பது புரிந்தது அவளுக்கு. மெல்ல எழுந்தாள். சாப்பிடவும் இல்லை, சாப்பிட விருப்பமும் இல்லை. மணப்பெண்ணிடமோ பெண்ணின் தாயிடமோ சென்று விடை பெற்றுக் கொள்ளவும் இல்லை. மகளின் கையை பிடித்தாள். நேராக தன்னுடைய வீட்டை நோக்கி நடக்க துவங்கினாள். முகமெல்லாம் மாறி போனது. கண்கள் நிறைந்தது. அவள் நெஞ்சு கனத்தது. மனமெல்லாம் தன் பெற்றோரே நிறைந்திருந்தன. அவர்கள் தன் மீது பொழிந்த களங்கமற்ற அன்பு அவளை ஆட்கொண்டிருந்தது. குற்ற உணர்ச்சியால் மனம் குறுகுறுத்தது. எப்படியெல்லாம் தடுத்து பார்த்தனர், என்னவெல்லாம் சொல்லி பார்த்தனர், எதையுமே கேட்கவில்லை. அவர்களையும் அவர்கள் ஆலோசனைகளையும் துளி கூட மதிக்கவில்லை. காதல், காதல்தான் பெரிது, காதலன்தான் பெரிது என்று எண்ணி அழியா அவமானத்தை அவர்களுக்கு கொடுத்து வீட்டை விட்டு ஓடி போய்விட்டோம். சொந்த விருப்பப்படி வந்து இன்றைக்கு காதலிலும் வாழ்விலும் தோற்று போய் நிற்கிறோம். தோற்று போன முகத்தோடு அவர்கள் முன் அவளால் நிற்க முடியவில்லை. தோற்று போய் அவர்கள் முன் மண்டியிட அவள் விரும்பவில்லை. அதன் பொருட்டே கிளம்பிவிட்டாள். ஆனால் மனம் மட்டும் அவர்களை சுற்றியே வட்டமிட்டு கொண்டிருந்தது. நினைவுகள் தன் பசுமையான பால்ய காலத்தில் திரும்பிச் சென்றது. கையை பிடித்து கொண்டு நடந்து கொண்டிருந்த தன் அம்மாவின் கையை தட்டி, யாரும்மா அவர்கள் என்று கேட்டாள் அவள் மகள். நடந்து கொண்டிருந்த வைகா ஒரு நிமிடம் நின்று தன் மகள் முன் மண்டியிட்டு அமர்ந்து அவளை கட்டிப்பிடித்து அழுது கொண்டே சொன்னாள். அவர்கள் உன் பாட்டி தாத்தாரா செல்லும், யாருக்கு தெரியும். ஒருவேளை அந்நேரம் தன் மகளை தன் தாயாக கண்டிருக்க கூடும் வைகா. யாரும் பார்ப்பதற்கு முன் தன் கண்களை முந்தனையால் துடைத்து கொண்டாள். அதை வேறு யாரும் கவனிக்கவில்லை. ஆனால் அவள் மகள் கவனித்து விட்டாள். ஏம்மா அழற, கண்ணில் தூசி விழுந்துருதுல செல்லும் என்று சமாளித்தாள் அவளை. அவங்க பாட்டி தாத்தானா எப்படி, நம்ம வீட்டு பக்கத்து வீட்டு பாட்டி தாத்தா போலையா? இல்லை, உனக்கு நானும் அப்பாவும் போல, எனக்கு அவங்க. அப்போ அவங்க நம்ம வீட்டுக்கு வரதே இல்லை. அம்மா பெரிய தப்பு பண்ணிட்டேன், அதான் என் மேலே அவங்களுக்கு கோபம், அதான் வரதில்லை. பிடித்திருந்த வைகாவின் கரத்தை விடுவித்து கொண்டு தன் இரண்டு கரங்களையும் அகல விரித்து, இவ்வளவு பெரிய தப்ப பண்ணீங்க என்று கேட்டது அம்மழலை தன் மழலை மொழியில். அமைதியாக அதை பார்த்து சிரித்து கொண்டே அவள் கரங்களை கொஞ்சம் சுருக்கி, இவ்வளோ தப்புதாண்டா என்றபடி அவளை தூக்கி எடுத்து கன்னத்தோடு கண்ணம் ஒட்டி முத்தமிட்டு கொண்டாள் வைகா.
முத்தத்தை வாங்கிய அக்குழந்தை வைகாவின் கரத்திலிருந்து சற்று யோசித்துவிட்டு, அம்மா, அப்போ நான் எதுவும் தப்பு பண்ணி நீ பேசலன்னா தப்பு பண்ண ஆள் தான் வந்து பேசணும்மா. இப்போ நீ தானே தப்பு பண்ணியிருக்க, அப்போ நீயே போய் பேச வேண்டியதானே என்றது மழலை குணத்தோடு. வைகாவின் சிறு மௌனம் மீண்டும் வாயாடி அம்மழலை அதை ஞாபகப்படுத்தும் விதமாக அம்மா என்றது. அவள் முகத்தை பார்த்து சிரித்து கொண்டே, மறுமுறை பார்த்தா நிச்சயம் பேசுறேண்டா என்றாள். அப்போது அவர்கள் ஒரு ஐஸ்கிரீம் கடையை கடந்து சென்று கொண்டிருந்தனர். அக்கடையை பார்த்துவிட்டாள் வைகாவின் சுட்டி மகள். அம்மா, கல்யாண வீட்டுக்கு கூப்பிட்டு போய் சாப்பாடு, நிறைய கூட்டு பொரியல், பாயாசம், ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கித்தரதா சொன்ன, இப்போ எதுவுமே வாங்கித்தராம வீட்டுக்கு கூட்டிட்டு போற என்று முகம் சுழித்தாள். வைகாவிற்கு புரிந்தது. சிரித்து கொண்டே தன் மகளிடம், உனக்கு ஐஸ்கிரீம் தானே வேணும், வாடி வாயாடி என்றபடி ஐஸ்கிரீம் ஒன்றை அவள் கரங்களில் வாங்கி கொடுத்தாள். பதிலுக்கு சிரித்து கொண்டே இரு முத்தங்களை பரிசளித்தாள் அவள். ஐஸ்கிரீமை ஒரு முறை அல்லது இருமுறைதான் சுவைத்திருப்பாள். ஐஸ்கிரீமிற்கு காசை கொடுக்க நின்ற தன்னுடைய அம்மா வைகாவை பார்த்து, அம்மா அம்மா என்று அலறினாள். அவள் வைகா திரும்பி பார்த்ததும், அதோ பாரம்மா, நம்ம பாட்டி தாத்தா என்றாள். வைகா திரும்பி பார்க்கையில் அவர்களை கடந்து சென்று கொண்டிருந்தது அவளது பெற்றோரின் வாகனம். தன் மகளும் தங்கள் பேத்தியும் சாப்பிடாமல் பசியோடு கிளம்பி சென்ற பின்பு அவர்களால் மாத்திரம் எப்படி வயிறு நிறைய சாப்பிட முடியும்? இதோ அவர்களும் சாப்பிடாமலே கிளம்பிவிட்டார்கள். அது வைகாவிற்கு புரிந்தது. வைகாவின் மனதில் அவள் பெற்றோரும் அவள் பெற்றோர் மனதில் அவளுமே நிறைந்திருந்தன. வைகா நின்ற கடையருகே ஒரு ஜோடி கிளியும் அதன் இரு குட்டி கிளியும் கீச் கீச் என்று மகிழ்ச்சியில் சப்தமிட்டபடி வானில் வட்டமடித்து பறந்து கொண்டிருந்தது. அதை ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருந்தாள் வைகா. அத்தியாயம் 24. வழக்கம்போல் வேலைக்கு சென்றாள் வைகா. ஆனால் வழக்கத்திற்கு மாறாக அவள் வேலைக்கு செல்லும் அந்நிறுவனம் அழகுபடுத்தப்பட்டிருந்தது. சனி ஞாயிறு விடுமுறையில் சுவர்கள் வெள்ளையடிக்கப்பட்டிருந்தது. ஆங்காங்கு வண்ண வண்ண பலூன்கள் கட்டி பறக்க விட்டிருக்கிறார்கள். வரிசை மாறாமல் கட்டிவிட்ட தோரணங்கள் காற்றில் அசைந்தாடுகின்றன. காரணம் கேட்டால், நிறுவனத்தை துவங்கிய 40 ஆண்டுகள் முடிவதன் கொண்டாட்டங்கள் தான் இவை என்று அறிந்தாள். மதியம் வரை வேலை, அதற்கு பின் கொண்டாட்டங்கள் துவங்கியது. அந்நிறுவனத்தை தற்போது கவனித்து வருவது முதலாளியின் மகன். அக்கொண்டாட்டத்திற்கு அந்நிறுவனத்தை துவங்கியவரான அவரது அப்பாவும் உடன் அவர் மனைவியும் வருகிறார்கள் என்று அறிந்தாள். விழாவின் முக்கிய பகுதியாக அந்நிறுவனத்தை துவங்கியவர் பேசும் வேலை வந்தது. பெரிய பேச்சாளன் போலன்றி எளிமையாகத்தான் பேசினார் அவர். தன் அனுபவங்களையும் தன் வாழ்க்கையையும் குறித்தே அங்கு அவர் பகிர்ந்து கொண்டார். தான் அவ்விடத்தில் பிறந்தவன் அல்ல என்று தன் வாழ்வின் கதையை துவக்கினார். கையில் படித்த சான்றிதழ் கூட எங்கேனும் போய் வர ஒரு ஸ்கூட்டருடன் துவங்கிய தன் வாழ்வு இன்று 5-6 நிறுவனங்கள், சொந்தமாய் சில வீடுகள், வீட்டில் அத்தனை பேருக்கும் தனித்தனியாய் வாகன ஓட்டிகளுடன் வாகனம் என நீண்ட தன் வாழ்க்கை பாதையை சுருங்க சொன்னார். இன்று தனக்கு பல நண்பர்கள் உண்டு. சொந்த பந்தங்கள் அத்தனை பேரும் சுற்றிலும் உண்டு. உதவி கேட்பவர்கள் பலர் உண்டு. உதவி என்று போய் நின்றால் கண்ணை மூடிக்கொண்டு கூட கோடிகளில் கடன் கொடுக்க வங்கி மேலாளர்களும் உண்டு. ஆனால் தான் தன்னுடைய வாழ்வில் போராடி கொண்டிருந்த காலத்தில் தனக்கு உதவவும் தோளோடு தோல் நிற்கவும் தன்னம்பிக்கையாகவும் தடுமாறாமல் தாங்கி பிடிக்கவும் தன்னுடைய காதலுடன் காதலியும் மட்டுமே இருந்தாள். அவளால் அவளால் மட்டுமேதான் இன்று நீங்கள் காணும் என்னுடைய உயரம் அத்தனையும். அப்போது எனக்கு அவள் முக்கியமாக தெரிந்தாள். அவள் மட்டுமே முக்கியமாக தெரிந்தாள். எல்லோர் காதலுக்கும் போல் எங்கள் காதலுக்கும் எதிர்ப்பு வந்தது. யாருக்கும் என்னை பிடிக்கவில்லை. ஆனால் அப்போதும் அவளுக்கு மட்டும் என்னை பிடித்திருந்தது. யாரும் ஒத்துக்கொள்வது போல் இல்லை. வா, ஓடிப்போய் விடலாம் என்று அழைத்தேன். அவள் சொன்ன அவ்வார்த்தை தான் என்னை மாற்றியது. இரவு பகல் பாராமல் உழைக்க தூண்டியது. வெற்றியாளனாகவும் மாற்றியது. அவள் சொன்னது இதுதான், எக்காரணம் கொண்டும் என் வீட்டில் உள்ளவர்களை தலைகுனிய வைத்துவிட்டு உங்களுடன் ஓடி வர மாட்டேன். ஏன், உங்களை என் வீட்டில் உள்ளவர்களுக்கு பிடிக்கவில்லை? காசுதானே காரணம், நல்ல வேலைதானே காரணம், அதை சம்பாதித்துவிட்டு வாருங்கள். அதற்குள் எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதை சமாளித்து அதுவரை நான் உங்களுக்காய் காத்திருப்பேன் என்றாள். அதை சொல்லிய போது மேடையில் இருக்கும் அவர் மனைவியை அவர் ஒரு பார்வை பார்த்தார். அவரோ தன் கண்களை துடைத்து கொண்டார். அந்நேரம் வைகாவும் அவர் மனைவியை பெருமையோடு ஒரு பார்வை பார்த்தாள். பார்த்துவிட்டு மீண்டும் தொடர்ந்தார். அவர் அவ்வார்த்தை தான் முன்னேற வேண்டும் எனும் வெறியையும் வேகத்தையும் எனக்கு தந்தது.
அதுவேதான் என்னை நேரங்காலம் பார்க்காமல் உழைக்க வைத்தது, முன்னேறவும் வைத்தது. எனக்காக காத்திருந்த காலங்கள் அவளுக்கும் அத்தனை எளிதானதாக இல்லை. அவள் தங்கை மனமுடித்து போன பின்பும் கூட எனக்காக காத்திருந்தாள். எத்தனை பிரச்சனை வந்தபோதும் என் மேலிருந்த அவள் காதலும் நான் தான் வேண்டும் எனும் வைராக்கியமும் அவளை விட்டு அகலவில்லை. தொழிலில் ஜெயித்து நண்பர்கள் உதவியுடன் முதன் முதலாக இந்நிறுவனத்தை துவங்கிய பின் அவள் பெற்றோரே என்னை அழைத்து அவள் எனக்கு கட்டி வைத்தனர். அவள் அருகில் இருக்க அன்று முதல் இன்று வரை காதலிலும் வாழ்வு தொழில் என அத்தனையிலும் எனக்கு ஏறுமுகமே தொடர்கிறது என்று கூறி அமர்ந்தார். நினைவு பரிசுகளும் தொழிலாளர்களுக்கு இனிப்பும் பரிசுகளும் வழங்க விழா அத்துடன் முடிந்தது. அன்றைக்கு வழக்கமாக வைகா வீட்டிற்கு செல்லும் நேரத்தை விட சற்று சீக்கிரமாகவே கிளம்ப முடிந்தது. வாழ்விலும் காதலிலும் ஜெயித்த அந்த ஜோடி திருத்த முடியாத தனது கடந்த கால தவறுகளை எண்ண வைத்தது, கடந்து சென்ற காலங்களை நினைக்க வைத்தது. அவ்வெண்ணங்களால் மனமெல்லாம் ஒரு தனிமை குடிக்கொண்டது. அவ்வழியே போவதும் வருவதுமாய் பலர் இருக்க அவள் என்னமோ தனிமையான ஒரு உலகத்தில் சஞ்சரித்து கொண்டிருப்பதைப் போன்று உணர்ந்தாள். மனம் ஏதோ ஒன்றை இழந்ததைப் போன்று ஓர் வெறுமையை உணர்ந்தது. தான் வீட்டிற்கு எப்போதும் செல்லும் பாதை வழியாக அல்லாமல் மாற்றுப்பாதை வழியாக செல்ல துவங்கினாள். இப்போதெல்லாம் அவள் இப்பாதையை தேர்ந்தெடுப்பதில்லை. காரணம், இவளும் ராகவும் காதலர்களாக சுற்றித் திரிந்த காலத்தில் இவ்வழியின் அருகில் உள்ள பூங்காவில்தான் அதிக நேரம் செலவழித்திருக்கிறார்கள். அப்பூங்காவை நெருங்கி சென்று பார்த்தாள். அங்கு பூத்து குலுங்கும் மரங்களும் செடிகளும் மகிழ்ச்சியாக அப்படியே இருக்கின்றன. அங்கிருக்கும் அழகிய இருக்கைகளும் அப்படி அப்படி இருக்கின்றன. அங்கிருக்கும் மனிதர்களும் குழந்தைகளும் காதலர்களும் ஏன் நீரூற்றுகளும் கூட மகிழ்ச்சியாய் இருக்க தான் மட்டும் மகிழ்ச்சியை இழந்து சோகமுகமாய் இருப்பதாய் தோன்றுகிறது அவளுக்கு. பூங்காவினுள் நீண்ட நெடிய நாட்களுக்கு பின் தனியாக சென்றாள் அவள். சிறிதாய் செயற்கை குளம் போல் ஒரு நீரூற்று, எதிரே இருவர் அமர்ந்து கொள்ளும் ஒரு இருக்கை, அவ்விருக்கைக்கு குடைப்பிடித்தாற்போல் சரியாக அதற்கு மேலொரு மகிழ மரம். தாங்கள் காதலர்களாக சுற்றித் திரிந்த காலங்களில் நேரம் காலம் தெரியாமல் அவ்விருக்கையில் போய் அமர்ந்து கொள்வதுதான் வழக்கம். இவர்கள் போகும் நேரம் வேறு யாரேனும் அவ்விருக்கையில் அமர்ந்திருந்தால் அப்படி கோபம் வரும் அவளுக்கு. இன்றும் அவ்விருக்கையில் இருவர் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் அவ்விருக்கையில் அமர்ந்து கொண்டும் காதலித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களை பார்த்ததும் வைகாவிற்கு கோபம் வரவில்லை, வெறுப்பு வரவில்லை. மாறாக அவர்களை பார்க்கையில் பொறாமை வந்தது. வைத்தக்கண் வாங்காமல் அவர்களையே பார்த்து கொண்டிருந்தாள் வைகா. வைகா மட்டுமல்ல, கிட்டத்தட்ட பூங்காவில் உள்ள அத்தனை பேர் கண்களும் அவர்களைத்தான் அஜோடியை நோக்கி கொண்டிருந்தது. அத்தியாயம் 25. பூங்காவில் வைத்து வைகா பொறாமையோடு பார்த்து கொண்டிருந்த அந்த காதலர் தலையில் மருந்துக்கும் ஒரு முடியில்லை. மீசையில் ஒற்றை முடியை கூட கருப்பாக காண முடியவில்லை. முதுகில் கூன் விழுந்திருந்தது. முகத்தில் சுருக்கங்களுக்கு குறைவே இல்லை. அவர் மனைவி தலை வெண்பஞ்சை போர்த்தியது போல் இருக்கிறது. அங்கும் மருந்துக்கும் ஒற்றை முடி கருப்பு இல்லை. ஆனால் இருவர் முகத்திலும் மகிழ்ச்சி தாண்டவம் அடைகிறது. இருவரும் கருப்பு பிரேம் போட்ட கண்ணாடி அணிந்திருக்கிறார்கள். அவர்கள் இருவரது வயதும் 90-100 இடையில் இருக்கலாம். எனினும் அவர்கள் முகத்தில் கலைக்கும் சாந்திக்கும் ஒரு குறையில்லை. அவர் முகத்தில் ஒரு கம்பீரம் தெரிகிறது. அவர்கள் முகத்தில் ஒரு தெய்வீக அழகை காண முடிகிறது. அவர்கள் கைகள் இரண்டும் பின்னி பிணைந்திருந்தன. அவர் ஏதோ அவர்கள் காதோரம் சொல்கிறார். வெட்கத்தோடு சிரித்து அவர் இப்போது அவர் காதில் பதிலுக்கு ஏதோ சொல்கிறார். இப்போது இருவரும் சேர்ந்து சிரிக்கிறார்கள். வைக்க என்ன, அப்பூங்காவே பல்லில்லா அவர்களது அச்சிரிப்பில் சொக்கித்தான் போகிறது. அவர்கள் சிரிப்பை தானும் ரசிக்க வந்தது போல் அப்போது லேசாய் தென்றல் அவர்களை தேண்டி செல்கிறது. அத்தென்றல் எங்கிருந்தோ பூக்களின் நறுமணத்தையும் சுமந்து வந்து அவர்களுடன் அத்தனை பேரையும் தழுவி செல்கிறது. அவர்கள் மேல் மகிழம்பு பூ மாறி சொரிந்து மகிழ்கிறது. அவர்கள் மேல் தண்ணீரை பீச்சியடித்து தன் மகிழ்வை தெரிவிக்க எண்ணி மேல் எழும்பிய நீரூற்று தோற்றுப்போய் திரும்புகிறது. அவர்கள் மீது அவர்கள் காதல் மீது கொண்ட பேரன்பின் காரணமாகத்தான் கதிரவனும் தன் கோப கதிர்களை பின்வலித்து மந்தகாரம் ஒன்றை பூமி மீது தவள விட்டிருப்பதாய் தோன்றியது. பறவைகள் சில அவர்களை கண்ட மகிழ்வில் கீச் மூச்சென அவர்களை குறித்தே ஏதோ கதை பேசி பறந்து செல்கிறது. அவர்கள் இருவரையும் கண்ட மாத்திரத்திலே சலனமற்ற நீரூற்று போல் தனக்குள் ஒரு அமைதி வந்தமந்து கொண்டது. ஆன்றோர் சான்றோர் சொல்லும் காதல் இதுதானோ? காலையில் மலர்ந்து மாலையில் உலரும் பூ போன்றது அல்ல காதல். இளமையில் துவங்கி இவர்கள் போல் இறுதி வரை உடன் வருவதுதான் காதல் என்று எண்ணிக்கொண்டாள். அவர்கள் அருகினில் சென்று அவர்களிடம் பேச வேண்டும் போல் இருந்தது. ஜெயித்த தங்கள் காதல் வாழ்க்கையின் சூட்சமத்தை கேட்டு அறிய வேண்டும் போல் இருந்தது.
அவர்கள் அருகினில் செல்ல தான் வாழ்ந்து கொண்டிருக்கும் காதலற்ற வாழ்வு அவளை தடுத்தது. சற்று நேரத்தில் அவர்கள் அவ்விடம் விட்டு புறப்பட்டு சென்றனர். அவர்கள் மெதுவாய் நடந்தன. அது அவர்களது வயது மூப்பின் காரணமாக இருக்கலாம். அவர்கள் நடையில் சிறிது தள்ளாட்டம் தெரிந்தது. அதற்கு காரணம் அதுவேதான். ஆனால் அவர்களுக்கு ஊன்றுகோல் தேவைப்படவில்லை. அவர்கள் பற்றி பிடித்திருந்த அவர்கள் கரங்கள் போதுமானதாக இருந்தது. அவர்களிடம் தன்னம்பிக்கை அதிகம் இருந்தது. காதல் வாழ்வு அதை அவர்களுக்கு கொடுத்து கொண்டிருந்தது. கோர்த்திருந்த அக்கரங்களில் ஓர் அன்பு, ஓர் பாசம், ஓர் காதல் தெரிந்தது. அதுதான் இத்தனை காலம் அவர்களை இப்பூமியில் இம்மண்ணை ஒருத்தரை ஒருத்தர் புரிந்து கொண்டு நேசித்து வாழ வழிவகை செய்தது என்று புரிந்தது. அவர்கள் தலை மறையும் வரை அவர்களையே பார்த்து கொண்டு நின்றாள் வைகா. அவர்கள் சென்ற பின் சுற்றுமுற்றும் பார்த்தாள். அப்பூங்கவில் இருந்த அத்தனை பேர் கண்களும் அவர்களையே பார்த்து கொண்டிருந்தது. அஜோடி மீது ஒரு கணம் பொறாமை கொண்டாள். அவர்கள் சென்றவுடனே வீட்டிற்கு செல்ல அவள் மனம் ஒப்பவில்லை. அவர்கள் அமர்ந்திருந்த இடம் ஒரு காலத்தில் மனம் முழுக்க காதலுடன் ராகவுடன் தான் அமர்ந்திருந்த இடமல்லவா? எத்தனை இன்பத்தை கொடுத்த நிமிடங்கள் அவை! உலகில் மற்ற எதுவும் அவசியமில்லை, மற்ற யாரும் தேவையில்லை என்று எண்ணியிருந்த காலமல்லவா? மெல்ல போய் அவ்விருக்கையில் அமர்ந்து கொண்டாள். இப்போது அவள் மனதில் காதல் இல்லை, ஏக்கமும் வெறுமையும் மட்டுமே எஞ்சியிருந்தது. அவர்கள் அவ்விடம் விட்டு கடந்து சென்றதும் மனமெல்லாம் ஒருவித அமைதி அவளை சூழ்ந்து கொண்டது. கோவிலுக்குள் சென்று கருவறையில் இருக்கும் சாமியை பார்த்ததும், இருக்குமே, அப்படி சர்ச்சிற்கு சென்று ஜபத்தை முடித்து திரும்புகையில் இருக்குமே, அப்படி மசூதியில் தொழுகை ஒன்றை முடித்து எழும்புகையில் இருக்குமே, அப்படி மெல்ல அந்த கைப்பிடியை கையில் வைத்தாள். அக்கைப்பிடியில் அவள் கை வைத்திருக்கையில் தான் தெரியாதது போல ராகவ் அவள் விரலை தொட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவள் கரத்தை பற்றி பிடித்தான். எப்பா, முதல் முறை அவன் கரம் பற்றி பிடித்தபோது கிடைத்த உணர்வை, உள்ள கிளர்ச்சியை வார்த்தைகளுக்குள் அடக்கி விடுதல் என்பது அத்தனை எளிதல்ல. சாமானிய ஒருவன் பேனா விரல்களுக்கு சத்தியமாக சாத்தியமே இல்லை. கன்னத்தில் தூசி இருப்பதாய் சொல்லி முதன் முதலாய் அவள் கன்னம் தொட்டது. கண்ணை மூட சொல்லி கன்னத்தில் எதிர்பாராத நேரத்தில் வாழ்வில் மறக்க முடியாத முதல் முத்தம் பதித்தது. மனதிற்குள் மகிழ்ந்தாலும் அதற்காக அவனுடன் சண்டை போட்டது. சில நாட்கள் அவனுடன் பேசாமல் இருந்தது. அப்பப்பா, எத்தனை இன்பகரமான நாட்கள் அவை! எத்தனை மனோகரமான நிமிடங்கள் அவை! அதை நினைக்க நினைக்க நெஞ்சம் இனித்தது. அதற்கு நேர்மாறான இப்போதைய தன் வாழ்வை நினைக்கையில் நெஞ்சு கனத்தது வைகாவிற்கு. அத்தியாயம் 26. திரும்ப வரவே வராத ராகவுடன் மகிழ்ந்திருந்த அந்நாட்களை நினைக்கையில் வலித்தது வைகாவிற்கு. கானல் நீராய்ப்போன தன் வாழ்வை யோசிக்கையில் உள்ள முருகியது. மகபலிபுரத்தில் மகிழ்ந்திருந்தது அவனுக்காக அத்தனை பேரையும் தூக்கி எறிந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக அவன் சுயம் தெரிய துவங்கியது. குடிக்க துவங்கியது. பெரும் குடிகாரன் என்பதை அறிந்து கொண்டது. தவறே செய்யாமல் வாங்கி கட்டி கொண்ட அடி உதைகள் அடிக்கு துணிந்து எதிர்த்து நின்றது. வாழ்வில் தனக்கு விடிந்திருக்கவே கூடாத அந்த மாலை, முதல்வராக இருந்த ஜெயலலிதா இறந்துவிட்டார் என்று புரளியை கிளப்பிவிட்ட அந்த மாலையைதான். அன்றைக்கு எப்படி சேனல்காரன்கள் புரளி கிளப்பிவிடப் போய்தானே வீட்டிற்கு சீக்கிரம் வந்து தொலைவண்டி வந்தது. அப்படி வந்ததால் தானே பொட்டு துணியின்றி ஏதோ ஒரு வெள்ளைத்தோல் காரியிடம். சே, இருப்பினும் ஏன் மனம் அவனை நினைக்கிறது? தொலைந்து போன வாழ்வில் திரும்ப வராதா என்று ஏன் மனம் கலங்குகிறது? கணக்கு வழக்கின்றி அவன் நமக்கு கொடுமைகள் செய்தும் அவனையே மனம் ஏன் நினைக்கிறது? பைபிளில் வரும் கெட்ட குமாரனைப் போல மன்னிப்பு கேட்டு திரும்ப ஓடி வர மாட்டானா என மனம் ஏன் ஏங்குகிறது? இனி குழந்தைக்காகத்தான் நம் வாழ்வு என்று இருந்த மனதிற்குள் ஏன் இத்தனை சலனம்? சீதையை துரத்திய சூர்ப்பு நகையை ராமன் மன்னித்து திருப்பி அனுப்பியிருந்தால் ராமாயணத்தில் அதன் பின் நிகழ்ந்த எதற்கும் அவசியமின்றி போயிருக்குமே. சூதில் தோற்ற தர்மனை மன்னித்து பாண்டவர்களுக்கு ஒரு ஊரையாவது துரியோதனன் கொடுத்திருந்தால் இரத்த ஆறு ஓடிய குருஷேத்திர போர் ஏற்பட்டிருக்காதே. தேவையான நேரத்தில் மன்னிப்பை வழங்கியிருந்தால் நமது இதிகாசங்களின் போக்கு கூட மாறியிருக்குமே. தன் வாழ்வில் இனி துளிர்க்கவே முடியாது, வேரோடு அழிந்து போயிற்றே என்று இருந்த தன் காதல் இன்னும் மனதின் எங்கோ ஒரு மூலையில் இருப்பதை உணர்த்தி சென்றது அம்மூத்த காதல் ஜோடி. நாமும் ஒரு முறை, ஒரே ஒரு முறை கூட அவனை மன்னித்து விடுவோமா? ஒரு முறை கூட திருத்த முயற்சித்ததால் என்ன என்ற எண்ணம் அவள் உள்ளத்தை கவ்விக்கொண்டது. இறைவன் படைப்பில் இந்த மனம்தான் எத்தனை விசித்திரம்! இறைவன் மனிதனுக்கு மன்னிக்கும் குணத்தையும் மறதியையும் மட்டும் தராது போயிருந்தால் பாதி பேர் கொலைகாரர்களாக சிறையிலும் மீதி பேர் பைத்தியக்காரர்களாக மருத்துவமனையில் நோயாளிகளாக இருந்திருக்க கூடும் என எண்ணிக்கொண்டே நடக்கையில் சிலு சிலுவென வாடைக்காற்று பூவாசத்தை சுமந்து வந்து அவளை மோதிச் சென்றது. அக்காற்றோடு தூவான சிதறல்களும் கலந்து வந்து அவள் உடலுடன் உள்ளத்தையும் குளிர்வித்துச் சென்றது. அந்நிமிடம் தன் இரு கரங்களையும் இடையோடு இறுக்கி அணைத்து
இயற்கையை நேசித்து பெருமூச்செறிந்தாள். அங்கனம் மன்னிப்பின் மகத்துவத்தை எண்ணிக்கொண்டு நடந்தவள் மனதில் மீண்டும் கோபமும் வேகமும் சோகமும் அவன் செய்த துரோகமும் வந்து அமர்ந்து கொள்ள உடனே தன் எண்ணங்களை மாற்றிக்கொண்டாள். நாமாக இனி எதையும் பேச வேண்டாம். அவனாக எப்போது வந்து பேசுகிறானோ பேசட்டும். தொலைந்து கொண்டிருப்பது நம் வாழ்வு மட்டுமல்ல, அவன் வாழ்வும் சேர்ந்துதானே என்று முடிவு கட்டி கொண்டாள். ஆனால் பாருங்கள், அவள் என்ன நினைத்தாலோ, எதை விரும்பினாலோ, எதற்கு ஆசைப்பட்டாலோ, ஆச்சரியமாக மக ஆச்சரியமாக அப்படி ஒரு சம்பவம் அவள் வாழ்வில் அன்று நடக்கத்தான் செய்தது. ராகவிடம் மாபெரும் மாற்றம் ஒன்று உருவாகத்தான் செய்திருந்தது. அத்தியாயம் 27. எதிர்பார்ப்போடும் ஏக்கத்தோடும் குழப்பத்தோடும் பொடிநடையாய் நடந்து வீட்டில் போய் சேர்ந்த வைகாவை ஓடி வந்து கட்டி அணைத்தாள் அவளது செல்ல மகள். கழுத்தை கட்டி கொண்டு வவ்வால் போல் தொங்கியவளை கீழிறக்கி விட்டு, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நீ போய் விளையாடு என்று அவளை அனுப்பிவிட்டாள். துள்ளி குதித்தோடு மாட்டுக்குட்டி போல அவள் குதித்து ஓடினாள் பக்கத்து வீட்டிற்கு. சற்று நேரத்தில் ராகவ் வந்தான். அவன் வரும்போது எப்போதும் அவனுடன் இணைந்து வரும் சாராய நெடி இன்று அவனிடத்தில் இல்லை. முகத்தில் ஒரு தெளிவு தெரிந்தது. உடம்பில் ஆங்காங்கே இரத்த கரைகளுடன் சில காயங்களும் இருந்தது. வந்தவன் வைகாவை தேடினான். சமையலறியில் வேலையில் இருந்தாள் அவள். எழும்பி சமையலறைக்கே சென்றான். அவள் அருகில் சென்று சன்னமான குரலில் தயங்கியபடியே, வைகா என்று அழைத்தான். திரும்பி பார்த்தாள். கையை பிசைந்து கொண்டு நிற்கிறான் ராகவ். பேச தயங்குகிறான். ஆனால் பேசும் முடிவில் இருக்கிறான். கண்களில் உண்மை தெரிகிறது. முகத்தில் ஒரு கெஞ்சல் இருக்கிறது. அவனை ஏறிட்டு ஒரு பார்வை பார்த்தாள். அவள் எதையும் பேசவில்லை. கசிந்துருகும் காதல் ஒன்று மட்டும் அவள் கண்களில் தெரிந்தது. அவன் அவள் முகம் பார்த்து அவள் கண்களையே பார்த்து, என்ன மன்னிப்பாயா வைகா, நான் இனி திருந்தி மனுஷன வாழ ஆசைப்படுறேன் என்றான். எதிர்பார்த்த வார்த்தைகள், ஏங்கிய வார்த்தைகள் காதிற்கு இனிய தேனாய் இணைத்தது. உள்ளமெல்லாம் கிளர்த்தி எழுந்தது. அவனை அப்போதே கட்டி அணைத்து அவன் மார்பில் சாய்ந்து அழவேண்டும் போல் இருந்தது. ஆனால் அவள் அதை செய்யவில்லை. கசப்பான வாழ்வு கொடுத்த அனுபவத்தில் உள்ளத்தையும் உணர்ச்சிகளையும் அடக்கிக் கொள்ள நன்றாகவே பழகியிருந்தாள். மன்னிப்பாயா என்றவனிடம் என்ன திடீரென்று என்று ஒரு கேள்வியை கேட்டாள். சில உண்மைகள் புரிந்தது. இதுபோல பலமுறை ஆயிற்றே, இம்முறை இறுதி. இனி சொல்ல மாட்டேன். என்னுடைய செயலிலிருந்து நீயே உணர்ந்து கொள்வாய். இப்போது காதல் ததும்பிய கண்களுடன் ஆசையோடு அவனை பார்த்தாள். ஆங்காங்கிருந்த காயங்களை கண்டாள். என்னாச்சு, எப்படி வந்தது இந்த காயங்கள்? இது காயங்கள் இல்லை, வாழ்க்கை பாடங்கள் வைக்கா. இதை பற்றி நீ கவலைப்படாதே, சரியாகிடும் என சொல்லிவிட்டு ஒரு நிமிடம் அவளை ஏறிட்டு பார்த்தான். வைகாவும் அவனை பார்த்தாள். அவனுடைய மனதின் ஆழம் அறிவதற்காய் அவனிடம் சில கேள்விகளை கேட்டாலே ஒழிய அவள் விருப்பம் எல்லாம் அதுவாகவே தான் இருந்தது. அவன் சுற்றும் முற்றும் வீட்டை பார்த்தான். பொருட்கள் ஒன்றும் இல்லை. வெளியே போறேன், வரும்போது தேவையானதை வாங்கி வர என்றான். வாசலை விட்டு கீழ் இறங்கியவனை அழைத்து மலர்ந்த முகத்தோடு, வரும்போது கொஞ்சம் மல்லிகைப்பூவும் வாங்கிட்டு வாங்க என்றாள். சரி என்றபடி உற்சாகமாய் கிளம்பினான் அவன். அவன் தெருமுனையை தாண்டி செல்லும் வரை அவனையே வைத்தக்கண் வாங்காமல் பார்த்து கொண்டு நின்றாள் வைகா. ராகவ் சும்மா ஒன்று மனம் மாறிவிடவில்லை. பட்ட அவமானமும் கிடைத்த அடிகளுமே அவனை மாற வைத்தது. அவனுடன் ஓரணியாக இணைந்து குடிப்பவர்களும் 4 பேர். நண்பர்கள்தான் அவர்கள் குடிக்க மட்டும், பல நாள் காசிருக்காது. அதுபோல் இன்றைக்கு குடிக்க காசில்லை. ராகவிடம் எடுத்து வர சொன்னார்கள். வீட்டில் காசு இல்லை, அதனால் இல்லை என்றான். மீண்டும் மீண்டும் இவனை காசை எடுத்து வர சொல்லி நச்சரிக்கவே சற்று கோபமாக இல்லை என்றான். காசும் இல்லை, கோபம் வேறு என்று சொல்லி சொல்லியே 3 பேருமாக போட்டு சாத்தினார்கள். கேட்க ஒரு பயல் இல்லை, குடிகார பயலுவ சண்டை போடுறார்கள் என்று நமக்கு எதற்கு வம்பு என்றபடி வழியே போனவர்களும் தங்கள் பாதை வழியே சென்று கொண்டிருந்தனர். இது உண்மையான நட்பல்ல. குடிகார நட்பு குளம் கெடுக்க வந்த நட்பு என்பது பட்ட பிறகே புரிந்தது ராகவிற்கு. கிடைத்த அடிகள் போதுமானதாய் இருந்தது. அவன் யோசிக்கவும் திருந்தி வைகாவிடம் திரும்பி வரவும். கடைத்தெரு போனவன் முதலில் முடிவெட்டி சவரம் செய்து கொண்டான். அடுத்த நாளிலிருந்து வேலைக்கு செல்ல இருசக்கர வாகனம் பழுது பார்க்கும் கடை ஒன்றில் ஏற்பாடு செய்து கொண்டான். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கினான். வாங்கியவன் திரும்ப வீடு நோக்கி நடக்க துவங்கினான். தான் வழக்கமாக குடிக்கச் செல்லும் டாஸ்மாக் கடை அவனுக்கு எதிர்ப்பட்டது. அதன் மறைவில் அவனை அடித்த நண்பர்களும் நின்று கொண்டிருந்தனர். அவனும் அவர்களை பார்த்தான். அவர்களும் அவனை பார்த்தனர். ராகவின் மாற்றத்தில் மகிழ்ந்த வைகா உற்சாகமானாள். தான் கும்பிடும் சாமி தன்னை கைவிடவில்லை என்று தனக்குள் எண்ணிக்கொண்டாள். எத்தனை நாட்கள், எத்தனை மாதங்கள் ஆயிற்று.
உற்சாகமாய் இருக்கும் வைகவை பார்த்து வாயில் ஏதாவது ஒரு காதல் பாட்டையும் முணுமுணுக்க துவங்கினாள். வீட்டில் உள்ள வேலைகள் ஒவ்வொன்றாய் முடித்தாள். வைகவை வந்து பார்த்த மகளுக்கும் ஆச்சரியம். தன்னுடைய அம்மாவை அத்தனை உற்சாகமாய் அவளும் இதுவரை பார்த்ததே இல்லை அல்லவா? அதனால் வைகா வேலைகள் அத்தனையும் வேகமாக முடித்தாள். அவனுக்கு பிடித்தது அத்தனையும் சமைத்தாள். போய் குளித்துவிட்டு வந்தாள். வழக்கத்திற்கு மாறாக கொஞ்சம் அதிகமாகவே பவுடர் பூசி கொண்டாள். தன்னை அழகுபடுத்திக் கொள்வதில் அக்கறை காட்டினாள். இருந்ததில் புதிய நைட்டி ஒன்றை எடுத்து அணிந்து கொண்டாள். தனக்கு அருகில் படுக்கும் மகளை இன்றைக்கு தரையில் படுக்க வைத்தாள். பக்கத்து அறையில் இருந்த அவனது தலையணையை எடுத்து வந்து தன் கட்டிலில் தன் தலையணை அருகே வைத்துவிட்டு மெலிதாய் தனக்குள் சிரித்தாள். அச்சிரிப்பில் அப்படி ஒரு நாணம் கலந்திருந்தது. வேலைகள் அத்தனையும் முடித்தாயிற்று. சாப்பாடும் தயாராயிற்று. மகளும் தூங்கியாயிற்று. அவன் வரட்டும், அவனுடன் இணைந்து சாப்பிடலாம் என்று அவனுக்காக காத்திருந்தாள். மணி 8 அவன் வரவில்லை. மணி 9:10 அவன் வரவே இல்லை. நேரம் போய்கொண்டே இருந்தது. அவன் மீண்டும் ஒருமுறை ஏமாற்றப்பட்டுவிட்டோம் என்று உள்மனம் சொல்லி அழுதது. மனம் வலித்தது. வாழ்வு கசந்தது. அவள் பாட்டுக்குத்தான் இருந்தாள். அவனாகத்தான் வந்து ஆசையை பேசினான். நம்பினாள். இதோ மீண்டும் மோசம் போக்கிவிட்டான். இப்போது அவளுக்கு வாழ பிடிக்கவில்லை. வாழ்வே பிடிக்கவில்லை. ஏதோ நினைத்தவளாய் இருந்த இடத்திலிருந்து மெல்ல எழுந்தாள். தனக்கும் தன் மகளுக்கும் தேவையான அத்தியாவசிய பொருட்கள் சிலவற்றை பையொன்றில் எடுத்து கொண்டாள். தூங்கிக் கொண்டிருந்த மகளை தோல் மீது தூக்கி போட்டாள். இனி இவன் வேண்டாம் என்று முடிவு கட்டினாள். அந்த ராத்திரியில் கால் போன போக்கில் நடக்க துவங்கினாள். முன்பு ஒருமுறை இதுபோல் நடுராத்திரியில் வீட்டை விட்டு கிளம்புகையில் அவளுக்காய் ராகவ் காத்திருந்தான். இன்று அவனை விட்டு செல்கையில் அவளுக்காய் யாரும் இல்லை. எங்கே செல்ல வேண்டும் தெரியவில்லை. எப்படி செல்ல வேண்டும் புரியவில்லை. மகளை எப்படி கரை சேர்க்கப் போகிறோம் என்று விளங்கவில்லை. யாரிடம் செல்ல வேண்டும் தெரியவில்லை. எது நடந்தாலும் சரி, இனி ராகவுடன் வாழ்வதில்லை என்பதில் மட்டும் தெளிவாக இருந்தாள். அவனை விட்டு எங்கேனும் போய்விட வேண்டும் என்று தீர்மானித்தாள். இனி அவனிடம் ஏமாற அவள் தயாராக இல்லை. ஏமாந்து போகும் சக்தியும் அவளுக்கு இல்லை. போதும், அத்தனையும் போதும் என்று எண்ணி இதோ கிளம்பிவிட்டாள். நடந்து கொண்டிருந்தவள் கண்களில் டாஸ்மாக் கடையொன்றின் பதாகை தென்பட்டது. வெள்ளை பின்புறத்தோடு பச்சை எழுத்துக்களோடு இன்னும் எத்தனை பேர் வாழ்வை கெடுக்க அக்கடை காத்திருக்கிறதோ எனும் வேதனையோடு பெருமூச்செறிந்தாள். தூக்க கலக்கத்தில் மகள் வைகாவின் கரம் பிடித்து நடந்து கொண்டிருந்தாள். அவளை சுற்றிலும் எங்கும் இருள் சூழ்ந்திருந்தது. வானில் ஆங்காங்கு சில விண்மீன்கள் மட்டும் முளைத்திருந்தது. அவை அவளை வேடிக்கை பார்ப்பது போல் இருந்தது. எப்போதேனும் சில வாகனங்கள் அங்கும் இங்கும் போய்க் கொண்டிருந்தது. இரவு நிசப்தத்தின் இடையே கேட்கும் சத்தம் பயங்கரமாய் தெரிந்தது. அதை தவிர வேறு எச்சத்தமும் எங்கும் இல்லை. வைகா அவனை விட்டு வெகு தூரம் செல்லும் எண்ணத்தோடு நடந்து கொண்டிருந்தாள். அவள் முன் கருத்த பெரும் பாம்பு போல சாலை வளைந்து நெளிந்து நீளமாய் கிடந்தது. அவள் மனமோ பறந்து கொண்டே பறவையொன்று பாறையில் போட்ட முட்டை போல உடைந்து சுக்கு நூறாகி போயிருந்தது. 28 மனமெல்லாம் வெறுமை சூழ, வழியெங்கும் இருள் சூழ, எதிர்காலம் சூன்யமான நிலையில் நடந்து கொண்டிருந்தாள் வைகா. அவள் உடல் மட்டும் இங்கிருக்கிறதே ஒழிய அவள் உள்ளம் இவ்வுலகிலே இல்லை. இருந்திருந்தால் சாலை ஓரத்திலிருந்து வந்து கொண்டிருக்கும் உணகல் சத்தம் அவளுக்கு கேட்காமலா போயிருக்கும். அவளுக்கு கேட்கவில்லையே ஒழிய அவள் மகளுக்கு அச்சத்தம் நன்றாகவே கேட்டது. அவள் அம்மாவின் கரத்தை அழுத்தி சத்தம் வந்த திசையை காண்பித்தாள். அத்திசையில் ஆங்காங்கே மல்லிகை பூ சிதறி கிடக்கிறது. தரையில் கிடக்கும் அல்வாவை எறும்புகளும் ஈக்களும் ஒய்த்தபடி இருக்கிறது. சத்தம் வரும் பகுதி சாலையிலிருந்து சற்று சாய்வான பகுதி. சாலையிலிருந்து பார்த்தால் அத்தனை எளிதில் கண்களுக்கு புலப்படாத பகுதியும் கூட. இரவில் இருளும் சேர்ந்து கொள்ள எதுவும் தெரியவில்லை. அப்போது அவ்வழியே கடந்து சென்ற வாகனம் ஒன்றின் வெளிச்சத்தில் பார்த்தாள். யாரோ ஒருவர் அடிபட்டு கிடப்பது தெரிந்தது. சட்டையை கவனித்தாள். அது ராகவ் அணிந்து சென்ற சட்டை போல் இருந்தது. பயத்தோடும் பதட்டத்தோடும் அது அவனாக இருக்கக்கூடாது எனும் பிரார்த்தனையோடு அருகில் சென்றாள். நடந்து முடிந்துவிட்ட சம்பவங்களுக்கு பிரார்த்தனை செய்து பலன் என்ன? அவள் பிரார்த்தனை பொய்த்தது. அது ராகவேதான். அவனை தூக்கி மடியில் போட்டு அவள் கதறிய கதறலில் அருகில் கூடுகளில் துயில் கொண்டிருந்த பறவைகளும் கத்திக்கொண்டு பறந்தன. சில பறவைகள் கலைந்த தங்களது தூக்கத்தையும் பொருட்படுத்தாது வானில் வட்டமடித்தபடி வேதனையோடு அவள் அழுகையை பார்த்து கொண்டே சுற்றின. இரவு வேலை. சுயநினைவின்றி இரத்த வெள்ளத்தில் அடிபட்டு கிடக்கும் கணவன். தனியாய் குழந்தையுடன் வைகா. என்ன செய்வதென்று தெரியவில்லை அவளுக்கு. அவள் மூளை சிந்திக்கும் திறனை அறவே அற்றிருந்தது. சில நிமிடங்களுக்கு பின் ஒரு வாகனம் வந்தது. தலைவிரி கோலமாய் தன் கணவனுக்காய் நீதி கேட்டு மதுரை மாமன்னன் அரண்மனைக்குள் சென்ற கண்ணகி போல கண்களில் கண்ணீரோடு பதறியபடியே தனது கணவனுக்காய் உதவி வேண்டி சாலையில் வந்து கொண்டிருந்த மகிழுந்தை மறித்தாள்.
அவள் அங்கு அவர்களை எதிர்பார்க்கவில்லை. வந்தவர்களும் அப்படி ஒரு சூழ்நிலையில் அங்கு அவளை எதிர்பார்க்கவில்லை. அவர்களை கண்டதும் வைகாவின் கதறல் இன்னும் பல மடங்கு அதிகரித்தது. கைகளால் முகத்தை மூடியபடியே கதறிக் கொண்டிருக்கும் வைகாவை பதறியபடியே ஓடிவந்து அணைத்து கொண்டனர் அவர்கள். எதேச்சியே அங்கு வந்தது வேறு யாரும் அல்ல, அவள் பெற்றோர்தான். அத்தனை பேரின் மனக்கசப்புகளும் வழிகளும் மகளின் கதறலை கண்ட மாத்திரத்தில் மறைந்தது. இப்போது அனைவரது பிரார்த்தனையும் ராகவ் எனும் ஒற்றை புள்ளியில் வந்து நின்றது. வைகாவிடம் கடைத்தெரு போய் வருவதாய் சொல்லிச் சென்ற ராகவ் டாஸ்மாக் கடையின் மறைவில் நின்ற தன்னுடைய குடிகார நண்பர்களைக் கண்டும் சட்டை செய்யாமல்தான் சென்றான். ஆனால் அவர்கள் அவனை விடவில்லை. ஓடிவந்து குடிக்க அழைத்தனர். மறுத்தான். மன்னிப்பு கேட்டனர். மன்னித்தான். ஆனால் அவன் எதையும் மறக்கவில்லை. உண்மையது பொய்யது என்பது அவனுக்கு நன்கு புரிந்திருந்தது. புத்தி தெளிந்திருந்தது. இனி தன்னை தொல்லை செய்யாமல் இருக்கும்படி அவர்களிடம் கேட்டான். இனி குடியில்லா புது வாழ்வொன்றை வாழப்போவதாக சொன்னான். அவர்களிடமும் திருந்த சொன்னான். தன்னுடைய முடிவில் தெளிவாக இருக்கிறான். இனி இவனை மாற்ற முடியாது என்று உணர்ந்து வேறு வழியின்றி அவனை அவன் வழியில் விட்டுவிட்டு அவர்கள் குடிக்கச் சென்றனர். அவர்களிடம் விடைபெற்று சென்றவன் எதிர்பாராத விதமாக வாகனம் ஒன்று மோதி சாலைக்கு வெளியே தூக்கி எறியப்பட்டு கிடந்ததைத்தான் வைகா கண்டாள். அவனை குறித்த தவறான புரிதலால் சரியான இடத்திற்கு வந்திருந்தாள் அவள். அவளுக்கு உதவ அந்நேரம் அவள் பெற்றோரே வந்திருந்தது இறைவனின் திருவிளையாடலோ அல்லது விதியாகவோதான் இருக்க முடியும். முகப்பு விளக்குகளை எரியவிட்டு முழு வேகத்தில் செல்லும் வாகனத்தில் முணங்கியபடியே வைகாவின் மடி மீது தலை சாய்த்து கிடக்கிறான் ராகவ். அவள் அவளது அப்பாவின் தோல் சாய்ந்திருக்கிறாள். அவர் கரம் அவளை அணைத்திருக்கிறது. அவன் காலை தன் மடி மீது தூக்கி வைத்தபடி அவள் தம்பி இருக்கிறான். பிரார்த்தனையில் ஈடுபட்டபடி அவள் அம்மா இருக்கிறாள். ஓட்டுநரின் திறமையின் காரணமாக ஒரு மணி நேர பயண தூரம் பாதியாக குறைந்தது. இப்போது புதிய பரபரப்புகள் துவங்கியது. மருத்துவர்கள் அவனை அவசர பிரிவில் சேர்த்துவிட்டு பரபரப்பாக அங்கும் இங்கும் ஓடுகிறார்கள். படத்தில் காண்பது போல் பலராக இணைந்து நின்று ஏதோ செய்கிறார்கள். துடித்து போகிறாள் வைகா. அவளை தேற்றுகிறார்கள். அவளது பெற்றோர் பரபரப்புகளுக்கிடையே இனி ராகவின் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்று கூறி அவர்கள் நெஞ்சில் பால்வார்த்து சென்றார் மருத்துவர் ஒருவர். அதை கேட்ட வைகா நேராக ராகவையும் பார்க்க செல்லவில்லை. மாறாக அங்கேயே அப்போதே அந்நொடியே சாஷ்டாங்கமாக அவள் பெற்றோர் பாதங்களில் விழுந்து கதறி அழுதாள். மன்னிக்க சொல்லி சொல்லி அழுதாள். எதுவுமே புரியாத வைகாவின் மகளும் வைகாவிடம் சென்று அவளை எழும்ப சொல்லி அழுகிறாள். தேம்பி தேம்பி அழுதபடி அவள் பெற்றோரும் அவளையும் அவள் மகளையும் அள்ளி எடுத்து தங்கள் மார்போடு அணைத்து கொண்டனர். அப்போது அவர்கள் கண்ணம் வழியே உருண்டோடிய கண்ணீரில் உப்பு மட்டுமல்ல மன்னிப்பும் கலந்தேதான் இருக்கிறது. சில தினங்கள் போனது. வைகாவின் காதலுடன் கூடிய கவனிப்பாலும் சொந்தங்களின் அரவணைப்புடன் ராகவ் முழுமையாய் தேறினான். அவர்களை அவர்களுடனேயே இருக்க சொன்னார்கள் அவள் பெற்றோர். வைகாவிற்கு மனம் இருந்தது. அதை திட்டவட்டமாக மறுத்தான் ராகவ். ஆனால் அவர்கள் வீட்டிற்கு அருகிலே வீடு ஒன்றை எடுத்து குடியேறினான். அவன் ஏற்பாடு செய்து வைத்திருந்த கடைக்கே வேலைக்கு சென்றான். சரியாக ஒரு வருடம் கடுமையாக உழைத்தான். கொஞ்சம் காசு சேர்ந்தது. வைகாவின் பெற்றோர் வங்கியிலிருந்து கடனுதவியும் தங்கள் நிலம் ஒன்றையும் அவர்களுக்கு கொடுத்தனர். தானே சொந்தமாக இருசக்கர வாகனம் பழுதுபார்க்கும் கடை ஒன்றை துவங்கினான் ராகவ். நன்றாக செல்ல துவங்கியது புதிய கடை மட்டுமல்ல, தங்களுடைய புதிய வாழ்க்கையும் தான். இப்போது வைகா வேலைக்கு செல்வதையும் நிறுத்திவிட்டாள். தன்னுடைய பெற்றோரின் அரவணைப்பும் தனது கணவரின் காதலும் முழுமையாய் கிடைத்தது அவளுக்கு. தான் வீட்டை விட்டு ஓடியது தவறு என புரிந்தது. அதற்கு கிடைத்த தண்டனை தான் தான் பட்ட கஷ்டங்கள் என்று எண்ணிக்கொண்டாள். காதல் இரு தனிப்பட்ட மனிதருக்கானது மட்டுமல்ல, அது இரு வீட்டார் இரு குடும்பங்கள் இணைவது என்பது புரிந்தது. அப்படி இணையும் போதே அங்கு முழுமையான காதலும் அன்பும் இருக்க முடியும் என்பதை அனுபவத்தில் உணர்ந்தாள். குழந்தை பருவம் தவிர்த்து பெண்கள் கொள்ளை அழகாக காட்சி தரும் தருணம் அவர்கள் தாய்மை அடைத்திருக்கும் தருணம்தான். அந்த இரண்டு நிலைகளிலும் காண்பவர் கண்களில் கண்ணிய மட்டுமே இருக்கும். இருந்தால் மட்டுமே அவர்களை குறைந்தபட்ச மனிதரில் சேர்க்க முடியும். இதோ நடந்து வரும் கோயில் சிலை என வைகா நடந்து வருகிறாள். அவள் இரண்டாவதாக தாய்மை அடைந்திருக்கிறாள். ஒரு கையை மகள் பிடித்திருக்கிறாள், மறு கையை அவள் அம்மா பிடித்திருக்கிறாள். தன் வாழ்வில் தான் பட்ட கஷ்டங்களையெல்லாம் பெரும் கஷ்டமாக அவள் நினைத்தது யாருமற்ற அனாதை போல் தனிமையாய் குழந்தையை பெற்றெடுத்து திரும்பியதுதான். இனி அவளுக்கு அக்கஷ்டம் இல்லை. சந்தேகம் கேட்கவும் சமாதானம் செய்யவும் தன் தாய் அருகில் இருக்கிறாள். இனி அவள் வாழ்வில் கண்ணீர் கரையும். ராகவுடனான காதல் மட்டும் நிலைக்கும். நிலைக்கட்டும். காதலும் கண்ணீரும் முடிந்தது. மீண்டும் அடுத்த ஒரு நாவலை சந்திக்கலாம்.